يسوع அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனித அல்போன்சாவினுடைய திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மிக மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். உலகனியத்திலிருந்து இந்த திருவிழாவில் புனித அல்போன்சாவினுடைய பரிந்துரை வழியாக இறைவனிடம் மன்றாடி கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நல் நாளில வாழ்த்தி வரவேற்கின்றேன். அல்போன்சாமியுடைய பரிந்துரையால் இறைவனுடைய சித்தம் நம்மளில ஒவ்வொருவரிலும் நிறைவேறுவதற்கு இந்த நாளில் நம் அன்னையோடு சேர்ந்து மன்றாடுவோம். வெளியில் நிற்பவர்கள பந்தலுக்குள்ளே அமர்ந்து அல்போன்சாமியுடைய இந்த சிறப்பு நவநாளில் கலந்து கொண்டு இறுதி நாளான இன்றைய நேரத்தில் ஒன்பதாம் நாளினுடைய மன்றாட்டு ஜெபமான நாம் சொல்வது இதோடு சேர்ந்து நம்முடைய எல்லா இன்டென்ஷன்ஸ் நம்முடைய அனைத்து வேண்டல்களும் அன்னையுடைய பரிந்துரையில் நம்ம சமர்ப்பிப்போம். நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாய் இங்கு வந்திருப்பவர்கள் இருக்கிறது. பல்வேறு கஷ்டங்களாலும் பல்வேறு குடும்ப பிரச்சனைகளாலும் வருந்துவர்கள் இருக்கிறது. படிப்பில் முன்னேற தடையாக பல பிரச்சனைகளால் அவதூறுப்படும் மாணவ செல்வங்கள் இருக்கிறது. கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறது. குழந்தை பாக்கியமில்லாமல் வருந்துவர்கள் இருக்கிறது. திருமணத்துக்கு தடையாக என்றும் இறைவனிடம் மன்றாடிக்கொண்டிருப்பவர்கள் இருக்கிறது. நம்முடைய அனைத்து வேண்டல்களும் அன்னையுடைய பரிந்துரை வழியாக நாம் இறைவனிடம் சமர்ப்பிப்போம். நேற்றைய தினத்தில் நாம் இந்த மறையுறையில் கேட்டிருக்கிறோம், இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசும் அன்னை நம்மை சேர்ந்தவர், நம் நாட்டை சேர்ந்தவர். இறையிடம் சென்று நம்முடைய மொழியில நமக்காக இறைவனிடம் அன்னையுடைய அற்புதங்களுக்கிலும் வாழ்க்கையிலும் நிழலிடுவதற்காக இந்த சிறப்பு நம நாளில் பக்தி ஆர்வத்துடன் நாமும் கலந்து கொள்வோம். வாழ்க்கை
தந்தை மகன் தூயாவின் பேராலே உன்னதங்களில் இறைவனுக்கு மாட்சி உன்னதங்களில் இறைவனுக்கு மாட்சி உன்னதங்களில் இறைவனுக்கு மாட்சி பூமியில் மனிதனுக்கு அமைதியும் நம்பிக்கையும் எப்பொழுதும் என்றென்றும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு அளித்தருளும் எங்கள் கடன்காரர்களே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும் எங்களை சோதனையில் விடாதேயும் தீயாமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஏகனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் ஜெபிப்புமாக சமாதான நம்முடனே எங்கள் ஆண்டவராகி இறைவான் எங்களை படைத்து புனிதப்படுத்தி
മീഡ്പടയെ ചെയ്ത നീ ആരാധനയ്ക്കും പുകഴ്ചയ്ക്കും മഹത്വത്തക്കും ഉരിയവൻ. ഉമ്മുടമുള്ള അൻപിനാൽ വാഴ്ക്കെ മുഴുവതും അർപ്പണിത്ത് അന്താടം തനതു വാഴ്വിൽ എഴുന്ന തുൻപങ്ങളെയെല്ലാം അൻപിൻ അടയാളമാകെ ഏറ്റു വാഴ്ന്ന് പുനിതാൽ പൂൻസാവയെ പോലെ എങ്ങൾക്ക് പാതുകാവലിയും മുൻമാതിരിയും വഴികാട്ടിയുമാകെ തന്നതൊക്കാകെ ഉമക്ക് നാങ്കൾ നന്ദി കോറുകിൻ്റും. എങ്ങളുടെ അനേത്തു നന്മകൾക്കുമാകെ പുനിതാൽ പൂൺസാവേ അൽപൂൺസാ വഴിയാകെ നാങ്കൾ നടത്തുകിൻ്റെ ഇന്ത നവന്നാൾ ജപത്തെ ഭക്തിയുടനും കവനത്തുടനും തൂയ ഉള്ളത്തുടനും ഒപ്പുകൊടുക്ക എങ്ങളെ തകുതിയുടേവരളാക്കിയരളും. തന്തേ മകൻ തൂയാവിയാകിറൈവായെന്തെന്നും ആണ്ടവരെ നാൻ എക്കാളവും പോറ്റുവേ. അവരത് പുകഴ് എപ്പോഴും എൻ നാവിൽ ഒലിക്കും. ണ്ടവരെ പറ്റി പെരുമയാക പേശുവേ. എലിയോടിതേ കേട്ട് അക്കളിപ്പ എന്നുടൻ ആണ്ടവരെ പെരുമപ്പെടുത്തുങ്കൽ അവരുടെ പേരെ ഒരുമിച്ചു മേന്മപ്പെടുത്തുവോ. തുണി വേണ്ടി ഞാൻ ആണ്ടവരെ മഞ്ചാടിനേ. അവർ എനക്ക് മറുമൊഴി പകർന്ന എല്ലാ വകയാന അച്ചത്തിനെങ്കും അവർ എന്നെ വിടുവിത്ത അവരെ നോക്കി പാത്തോ മഹിഴ്ചിയാൽ മിളിർന്ന അവർ മുഖം അവമാനത്തിർക്ക് ഉള്ളാകവില്ല. ഇന്ത് ഏറെ കൂവി അഴിത്ത അവർ എല്ലാ നെരുക്കടികളിലിരുന്നും അവനെ വിടുവിത്തു കാത്ത ആണ്ടവരെ കഞ്ചി വാഴ്വോരേ. അവർ തം ദൂത സൂഴ്ന്നു നിന്നു കാത്തിടുവാ. ആണ്ടവർ എത്തുണ ഇനിയവർ എന്ന് സുവൈത്തു പാരുങ്ങൾ. അവരിൽ അടയ്ക്കലം പോകുവോ പേരു പറ്റവർ. ആണ്ടവർ തം ഊഴിയരിൻ ഉയരെ മീഴ്ക്കിൻ്റാ അവരിടം അടയ്ക്കലം പുകും എവരും തണ്ടനയടയാ. തന്തയ്ക്കും മകനക്കും തൂയാവിക്കും മഹിമേ ആദ്യ മുതൽ എന്നേക്കും ആമേ. ഉയരണമേ പ്രാർത്ഥനയഖിലേശ ഉയരണമേ സുരഭില ധൂപം പോ. സ്വർഗത്തിൽ നിന്നിരു സന്നിധിയിൽ വെള്ളപ്പൂ പോലതു വിടരേണം. ഒൻപതാം നാൾ വിണ്ണക വാഴ്വ്. പുനിത അൽപൂൻസാവിൻ പൊന്മൊഴികൾ. പരുന്തു കോഴിക്കുഞ്ഞുങ്ങളെ തൂക്കി ചെൽവതുപോലെ ആണ്ടവർ എന്നെ തൂക്കി ചെൽവാർ. പരുന്തു കോഴിക്കുഞ്ഞുങ്ങളെ തൂക്കി ചെൽവതുപോലെ ആണ്ടവർ എന്നെ പറവ ൾക്ക് മിക വേഗമാക പറന്ന് ചെല്ല മുടിയും. ചില പറവകൾ പറന്നാൽ ചിറകടിക്കുന്ന ഓശ കൂടെ കേൾക്കാതെ നാനും അതുപോലെ പറന്ന് ചെൽവേൻ.
எடை குறைவான பறவைகளுக்கு மிக வேகமாக பறந்து செல்ல முடியும். சில பறவைகள் பறந்தால் சிறகடிக்கிற ஓசை கூட கேட்காது. நானும் அதுபோலே பறந்து செல்வேன். நான் ஓடி சென்று என் ஆண்டவரின் மடியில் அடைக்கலம் புகுவேன். நான் ஓடி சென்று என் ஆண்டவரின் மடியில் அடைக்கலம் புகுவேன். நான் என் தந்தையின் வீட்டில் உங்களுக்காக இடம் ஆயத்தம் செய்ய போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தந்தையிடம் சென்ற இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். அன்பினால் எரிந்து என் ஆண்டவரின் இதயத்தில் ஒரு சுடனாக மாறுவேன் என்றும் அன்றாடி வாழ்ந்த தூய அல்போன்சாவே போலே ஆண்டவருடன் அன்பில் ஒன்றித்து வாழ வேண்டுமென்று எங்கள் விருப்பத்தை நீ நிறைவேற்றி அருளும். உலக தீமைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் எங்களே காத்தருளும். நல்ல மரணத்தை பெற்று விண்ணகத்தில் அனைத்து புனிதர்களுடனும் வானதூதர்களுடனும் எப்போதும் உம்மே பாடி புகழ துணை புரியும் தந்தை மகன் தூய ஆவியாகிற இறைவா என்றென்றும். போராட்ட வாழ்வை போவன மாத்திட
இறைவனிடம் வேண்டிடுவாயம்மா, இறைவனிடம் வேண்டுவாயம்மா. பதமுருகி அம்மா உன்னை வேண்டுகிறோம், அல்போச்சம்மா தூயவனை மகிழ்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் புனிதால் பொன்சாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று மன்றாடுவோம். இறை அன்பால் எரிகிற இதயத்தோடு அனைவரையும் நேசித்தேன். வாழ்வில் உமக்கு ஏற்பட்ட வேதனைகளை மனதார ஏற்று மன்னித்த எங்கள் அன்னையாமல் பொன்சாவே, நாங்களும் எமக்கு எதிரே செயல்படுபோரை மன்னித்து நேசிக்கும் மன வலிமையே பெற வேண்டும் என்று எம் அன்றாட வாழ்வில் எழும் துயரங்கள், வேதனைகள், இழப்புகள் போன்றவர்களை முழு மனதோடு ஏற்கும் மனநிலையும், தோல்விகள் வரும்போது தளராமல் வாழும் மன உறுதியும் பெற வேண்டும் என்று எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் குழந்தைகள் இறை நம்பிக்கையில் வளரவும், நன்றாக கல்வி பயிலவும், நன்மை செய்யும் மனநிலை பெறவும், தீய சக்திகளிலிருந்தும் நோயின் பிடிகளிலிருந்தும் பாதுகாக்கப்படவும் வேண்டும் என்று எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் குடும்பங்களில் இறை அழைத்தல் பெறவும், அவர்கள் திருச்சபையின் வளர்ச்சிக்காக உழைத்திடவும், தேவையான அருள் வரங்களை குழந்தைகள் மீது பொழுந்தருளிட வேண்டும் என்று எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இளைஞர்கள் உலகின் கவர்ச்சிகளுக்குள்பட்டு சோர்வடையாமல் அன்றாடம் இறை நம்பிக்கையிலும் சகோதர அன்பிலும் வளர்ந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து
சமூகத்திற்கு முன்மாதிரியாக திகழவும் அவர்கள் முயற்சிகள் வெற்றி பெறவும் நல்லதொரு எதிர்காலத்தை அடைந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்றே. எங்கள் குடும்ப அமைதியை கெடுக்கும் தவறான பழக்கங்களிலிருந்து விடுவித்து அமைதியிலும் அன்பிலும் வழி நடத்தி ஆழ்ந்த நம்பிக்கையிலும் ஈடுபாட்டுணர்விலும் வளர்ந்து நல்லுறவோடு வாழும் அருள் பெற வேண்டுமென்றே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீரா நோயினால் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தவிர்க்கும் நோயாளிகளுக்கு ஆறுதலையும் சுகத்தையும் கொடுத்தரளவும் எங்கள் வாழ்க்கையில் நேரிடும் ஆத்ம உடல் நோய்களிலிருந்து எங்களை விடுவித்தரளவும் வேண்டுமென்று. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் நாட்டு தலைவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் தங்கள் சுயநல பார்வைகளை களைந்து நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக திட்டமிட்டு தன்னலமின்றி உழைக்கும் நல்ல மனதே பெற வேண்டுமென்றே. எம் திருச்சபை தலைவர்கள் அருள் பணியாளர்கள் துறவியன் இறை மக்கள் மற்றும் மறைய தூது பணியாளர்கள் அனைவரும் தங்கள் பெற்ற அழைப்பிற்கு ஏற்ற வாழவும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக இறுதி வரை இறை பணியில் ஈடுபட்டு உழைக்கும் அருள் பெற வேண்டுமென்றே. எங்கள் ஆண்டவராக இறைவா புனித அல்போன்சாவின் தூய வாழ்வு வழியாகவும் அவரது இடைவிடாத மன்றாட்டு வழியாகவும் எம் வாழ்வுக்கு தேவையான விண்ணப்பங்களை ஒவ்வொருவரும் தங்களுடைய தனித்தனி விண்ணப்பங்களே வேண்டல்களே மௌனமாக அன்னையிடம் சமர்ப்பிக்கவும். மிகுந்த நம்பிக்கையோடு உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எம் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து நிறைவாக எங்கே ஆசீர்வதித்திரளும் அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். புனித அல்போன்சாவே தூய வாழ்வின் முன்மாதிரியே துறவியருக்கு கண்களே துன்பங்களால் புறவிடப்பட்டவர்களே முதல் புனிதையே உண்மையை நாங்கள் வாழ்த்துகின்றோம். உம் வழியாக நாங்கள் இதுவரை பெற்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். உம் அர்ப்பணிக்கையோ வாழ்வின் பொருட்டு நன்மைகள் செய்யும் நல்லுள்ளதே இறைவன் முக்கு வழிகளாரென நாங்கள் நன்றறிவோம். ஏழைகளின் ஏழை துயரப்படுவோரின் துணையானவரே நன்மை செய்ய துணிவோருக்கு நல்வழிகாட்டியே உம்மையை நம்பி ஓடோடி வந்தோம். கவலையோடும் கண்ணீரோடும் கலக்கத்தோடும் வந்த எமக்கு ஆறுதல் தாரும் அமைதியின்றி ஆதரவின்றி வந்த உம் பிள்ளைகளே பாரும் எம்மையும் கருணை கரங்களால் அரவணை தருளும். வறுமையாலும் நோயாலும் தனிமையாலும் முதுமையாலும் முன்னேற வழியின்றி முடங்கி கிடக்கும் நாங்கள் உம்முள் வந்து உழந்தாளிட்டோம். அழுகின்ற என் முகத்தை நீ பாராமல் இருப்பியோ வடுகின்ற என் கண்ணீரே நீ துளைக்காமல் இருப்பியோ வீழ்கின்ற என் வாழ்வே நீ தூக்காமல் இருப்பியோ வீழ்த்துகின்ற என் வேதனைகளுக்காக நீ வேண்டாமல் இருப்பியோ வீழ்த்துகின்ற என் வேதனைகளுக்காக நீ வேண்டாமல் இருப்பியோ எங்கள் பெருமையும் பேரானதுமான புனிதே வாழ
வாடிவிடும் என் வாழ்வே வாடாமலாக்கும் தேடி வருமோ சொந்தங்களே வட்டாதான் தேற்றும் நாடி வரும் எல்லோருக்கும் நல்வாழ்வே தந்து வழிகாட்டும் ஆறா உயிரிலும் மாறா அன்பில் வாழ்ந்த இனிய புனிதே உம்மை நம்பி வந்த எமக்காக எப்போதும் இறைவனே மன்றாடுவீராக நிறை அன்பின் ஊற்றாக இறைவான் புனிதால் பூஞ்சா வழியாக எமக்கு வழங்கி வருமன் அன்பு நிறை ஆசீருக்கு எம் இதயம் நிறைந்த நன்றியே காணிக்கையாக்குகின்றோம். எல்லையில்லா உன் அன்பு துணையால் நாங்களும் அவரே போல தூய வாழ்வு பெற செய்தளும் தூயாவியால் எம்மே நிரக்கி அன்றாடம் நாங்கள் சந்திக்கும் மக்களுக்கும் உமது நீதி சார்ந்த அன்பிற்கும் சான்றாக வாழ்ந்திட அருள் புரியும் என்றாடுகிறோம். இந்த நவநாளில் பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் அவர்களின் குடும்பத்தினருக்காகவும் இங்கே குழுமையிருக்கும் அனைத்து மக்களுக்காகவும் உலகனையத்திலும் இருந்து இந்த நவநாளில் பங்கு கொள்ளும் அனைத்து மக்களுக்காகவும் அவர்களின் அனைத்து தேவர்களுக்காகவும் இப்பகுதியில் வாழும் மக்கள் அனைவருக்காகவும் பட்டசாலையின் விலை பெரியவளை பாரதி நகர் பொன்னப்பன்னாடார் கோளனை பரித்து விலை போன்ற இடங்களைச் சேர்ந்த ஜாதி மத பேதமன் அனைத்து மக்களுக்காகவும் அவர்களின் அனைத்து தேவர்களுக்காகவும் தக்கலை மறை மாவட்டத்தினுடைய அனைத்து பங்குகளிலிருந்து திருப்பயணமாக இங்கு வரிய தந்திருக்கும் அனைத்து மக்களுக்காகவும் அவர்களின் அனைத்து தேவர்களுக்காகவும் இந்த திருவிழாவுக்கு பல்வேறு இடங்களிலிருந்து இங்கு வருகை தந்து இந்த நவநாளில் பங்கு கொள்ளும் அனைத்து மக்களுக்காகவும் அவர்களின் அனைத்து தேவர்களுக்காகவும் நாங்கள் உம்மையும் அன்றாடுகிறோம். தந்தை மகன் தூயாவியாக இறைவா என்றென்றும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். கலந்து கொள்ளுவதோடு இது முடிஞ்ச உடனே நம்முடைய திருப்பலிக்காய் காணிக்க பவனியில் கலந்து கொள்ளுகின்ற பிறகு இந்த பாடல் முடிந்த பிறகு பாடல் இறுதியில் காணிக்க பொருட்களுமாக வரிசையாக பந்தலுக்கு வெளியில் நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். காணிக்க பவனியில் கலந்து கொள்ள வேண்டியவர்களே சம்மா எங்கள் வேண்டுதலே இறைவனிடம் அறிந்துரை செய்வாயம்மா தழைத்து மண்ணில் செழிப்பை காணவும் மறை வழியில் நடக்கவும்
തുയരങ്ങൾ തീരാനോയികൾ തൊലൈന്തു പോകവും നാങ്കൾ സുഖത്തിൽ വാഴവും ஓயாவியன் கூடைகள் யாவும் நாங்கள் பெற்றிடவும் ஈர ஒளியில் வாழவும் அங்கும் செயல்கள் யாவிலும் நாங்கள் வெற்றியை காணவும் நல்ல புத்தியாய் வாழவும் தந்தையாயர்கள் குருக்கள் துறவிய இறைப்பணி சீரக்கவும் ஈரையாசி பெற்றிடவும் இந்திய நாட்டு தலைவர்கள் அனைவரின் ஆட்சி சீரக்கவும் மக்கள் அன்பில் வாழவும் எங்கள் உலகம் என்றும் அமைதி காணவும் மக்கள் அன்பில் வாழவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழாவுக்குள்ளாம் காணிக்க பவனிக்கு உள்ளவர்களை இங்கே வரிசையாயிட்டு நிற்க வேண்டும். இந்த காணிக்க பவனியுடைய முக்கியத்துவம் என்னவென்று கேட்டால், இந்த பங்கை சார்ந்தவர்களை ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு காணிக்கப்பட்டி இருக்கு. இந்த சிறப்பு காணிக்கப்பட்டி 6 மாசம், அதிலுள்ள அவருடைய ஒவ்வொரு நாளும் இந்த காணிக்கப்பட்டியில் அவருடைய காணிக்கையை போட்டு இந்த திருவிழாவினுடைய நாளிலும் ஜனவரி 1 இந்த 2 டைமில்
ആലയത്തിക്ക് കാണിക്കയാകെ സമർപ്പിക്കും. ഇതെന്തെങ്കിൽ അൽപ്പോൺസ്വാമിയുടെ ഒരാലയം കെട്ടി എഴുപ്പതിലുള്ള പങ്കു മക്കളുടെ കോൺട്രിബ്യൂഷനാണ്. അത് നമ്മൾ രണ്ട് മൂന്ന് വർഷങ്ങളായിട്ട് നടത്തിയിട്ടിരിക്കുന്നതാണ്. അതാണ് അതിൻ്റെ സിറപ്പ് കാണിക്കപ്പെട്ട് നിങ്ങൾ പാത്തിരിക്കുക. അതോട് ചേർന്ന് നൻപലായിട്ട് അൻപളിപ്പ് ചെയ്യ വരുമ്പോൾ കാണിക്ക സ്ഥലത്ത് വരുമ്പോഴും അന്ന് കാണിക്ക പവനിയിൽ കലന്നു കൊള്ളലാം. എൻ്റെ യദിനത്തിൽ നാം ഇങ്ങനെ ചെലുത്തും എൻ്റെ കാണിക്കയെ ഇങ്ങ കെട്ടപ്പോകും കഴുപ്പ പോകും. പിന്നെ അൽഫോൺസ്വാമിയുടെ ആലയത്തിലുള്ള ഒരു അടിക്കലാകെ പയൻപെടുത്തതുക്ക് വേണ്ടിയാണ് ഇന്ന നാളിലെ കാണിക്കയെന്ന് നമ്മൾക്ക് അനേവർക്കും തെരുവിച്ചു കൊള്ളുകേ. നമ്മളുടെ ഇന്ന കാണിക്കയും അൽഫോൺസ്വാമിയുടെ ആലയത്തിക്ക് പല്ലായിരക്കണക്കിന് ആളുകൾ ജപിപ്പതിർക്കാന ഒരിടമാകെ പുനിതമാന ഒരിടമാകെ പുനിതത്വം നിറഞ്ഞു നിൽക്കുന്ന ഇടമാകെ അർപ്പിതങ്ങൾ അടയാളങ്ങൾ കാണപ്പെടും അരുളപ്പെടും ഇടമാകെ അമയും ഇന്ന ഇടത്തിൽ എഴുപ്പപ്പെടും ആലയത്തുക്ക് ഉങ്ങളുടെയും എളിയ കാണിക്കയെ അതിലെ ചെലുത്ത വേണ്ടും നിങ്ങളും ചൊല്ലു കേട്ടുകൊള്ളുകേൻ. ഇന്ന കാണിക്ക പവനിയിലും മറ്റും ഇങ്ങനെ കാണിക്കയെടുക്കും. ഇന്ന കാണിക്കകളും അതുക്കാകെ പയൻപെടുത്തുമെന്ന് തെരുവിത്തുകൊള്ളുകേൻ. നമ്മുടെ അൽഫോൺസ്വാമിയുടെ അരുളാൽ നമുക്ക് കിടയിത്തുന്നതാണ് പെരിയ ഭാഗ്യമെന്ന് ഇന്ന വേളയിൽ തെരുവിത്തുകൊള്ളുകേൻ.
പകലും മുഴുത്താലും പൊന്നടുക്കലമിന്റെ വാഴ്വേത് ആയുൾ മുഴുതും ചെരുത്താലും പൊന്നാദരവിന്റെ തുണയേത് അല്ലും പകലും മുഴുത്താലും പൊന്നടുക്കലമിന്റെ വാഴ്വേത് ആയുൾ മുഴുതും ചെരുത്താലും പൊന്നാദരവിന്റെ തുണയേത് അതനാലിറൈവാ ഉമ്മൈ നാടി ആലയമതനിൽ ഓടി വന്നേ അതനാലിറൈവാ ഉമ്മൈ നാടി ആലയമതനിൽ ഓടി വന്നേ ആലയവായിൽ നുഴയുന്നേ നാൻ ആയിരം എന്ന ചുമകളോട് ിൽ സെൽവം നിറന്നാലും പൊന്നുവകയിന്റെ മകിഴ്വേത് പണവും പൊരുളും കുവിന്നാലും പൊന്നേശം ഇന്റെ വാഴ്വേത് ഉലകിൽ സെൽവം നിറന്നാലും പൊന്നുവകയിന്റെ മകിഴ്വേത് പണവും പൊരുളും കുവിന്നാലും പൊന്നേശം ഇന്റെ വാഴ്വേത് അതനാലിറൈവാ ഉമ്മരു തേടി ഓടി വന്നേ അതനാലിറൈവാ ഉമ്മരു തേടി ആലയമതനിൽ ഓടി വന്നേ ആലയവായിൽ തുഴയുന്നേ നാൻ ആയിരം എന്ന ചുമകളോട് പകലും മുഴുത്താലും പൊന്നടുക്കലമിന്റെ വാഴ്വേത് ആയുൾ മുഴുതും ചെരുത്താലും പൊന്നാദരവിന്റെ തുണയേത് പകലും മുഴുത്താലും പൊന്നടുക്കലമിന്റെ വാഴ്വേത് ആയുൾ മുഴുതും ചെരുത്താലും പൊന്നാദരവിന്റെ തുണയേത് അതനാലിറൈവാ ഉമ്മൈ നാടി ആലയമതനിൽ ഓടി വന്നേ അതനാലിറൈവാ ഉമ്മൈ നാടി ആലയമതനിൽ ഓടി വന്നേ ആലയവായിൽ നുഴയുന്നേ നാൻ ആയിരം എന്ന ചുമകളോട് செல்வம் நிறைந்தாலும் பொன்னுவகையின்றி மகிழ்வேது பணமும் பொருளும் குவிந்தாலும் பொன்னேசம் இன்றி வாழ்வேது உலகில் செல்வம் நிறைந்தாலும் பொன்னுவகையின்றி மகிழ்வேது பணமும் பொருளும் குவிந்தாலும் பொன்னேசம் இன்றி வாழ்வேது அதனால் இறைவா உம்மருள் தேடி ஆலயமதே
பகலும் முழைத்தாலும் பொன்னடைக்கலமின்றி வாழ்வேது ஆயுள் முழுதும் செழித்தாலும் பொன்னாதரவின்றி துணையேது பல்லும் பகலும் முழைத்தாலும் பொன்னடைக்கலமின்றி வாழ்வேது ஆயுள் முழுதும் செழித்தாலும் பொன்னாதரவின்றி துணையேது அதனால் இறைவா உம்மை நாடி ஆலயமதனில் ஓடி வந்தே அதனாலிறைவா உம்மை நாடி ஆலயமதனில் ஓடி வந்தே ஆலயவாயில்
செல்வம் நிறைந்தாலும் உன்னுவகையின்றி மகிழ்வேது மனமும் பொருளும் குவிந்தாலும் உன்னேசம் இன்றி வாழ்வேது உலகின் செல்வம் நிறைந்தாலும் உன்னுவகையின்றி மகிழ்வேது மனமும் பொருளும் குவிந்தாலும் உன்னேசம் இன்றி வாழ்வேது அதனால் இறைவா உம்மருள் தேடி ஓடி வந்தே ஆலயவாயில் இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அல்போன்சா ஆலயத்தினுடைய வெள்ளி விழாவான இந்த ஆண்டில் திருவிழாவினுடைய இறுதி நாளான இன்றைய தினத்தில் சிறப்பு நாளில் இங்கு வழிய தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்ற வந்திருப்பவர் பேரருள் தந்தை மாத்தியு குழிஞ்ஞாலில் அடிகளார் அவர்கள். இந்த அல்போன்சா ஆலயத்தினுடைய முதல் பங்கு தந்தை 1989 ஆண்டு இந்த ஆலயம் இங்கே அர்ச்சிக்கும் வேளையில் அன்றைய நாளில் கன்னியாகுமரி மிஷனுடைய கோஆர்டினேட்டராயிருந்த மாத்யு வாக்கேல் அடிகளார் அவர்கள் அவர் சங்கனாசேரி பேராயத்தின் பேராயர் பேராயர் ஜோசப் பாவத்தில் அடிகளார்கள் மாத்யு குழிஞ்ஞாலில் அவர்களே பங்கு தந்தையாய் தந்து இந்த ஆலயம் துவங்கப்படுகிறது. இந்த 25 ஆண்டு திருவிழா வேளையில் தந்தை அவர்களை இந்த திருப்பலிக்கு வருகை தந்ததும் இதை தலைமையேற்று நமக்காக ஜபிக்க வந்திருக்கிறது மிக சிறப்பாயிருக்கும். நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்தோக்கியதோடு அன்னார் அவர்களே இந்த ஆலயத்துக்கு இங்கே வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவர் சார்பாகவும் வருகை என வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்னும் நமது தக்கலைமறை மாவட்டத்தினுடைய ஆயர் அவர்கள் இன்றைய தினத்தில் இங்கே திருப்பலி நடத்த வரவிருப்பவர். ஆனால் அவரின் வெளிநாட்டில் ஆயிருக்கின்றதுனால இந்த நாளில் இங்கே வருவதற்கு அவருக்கு முடியல. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டு தேவையான அறிவுரைகளை தந்து நமக்காக ஜபிச்சு கொண்டிருப்பவர். இன்றைய நாளில் அவருடைய பொறுப்பாளராக தக்கலமறை மாவட்டத்தினுடைய பேரருள் தந்தை குருகுல முதல்வர் பேரருள் தந்தை ஜோஸ் முட்டத்து பாடம் அடிகளார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அன்னார் அவர்களையும் அவரோடு சேர்ந்து தக்கலை மறை மாவட்டத்தினுடைய அனைத்து பங்குகளிலிருந்து குருவானவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறது.
இந்த திருப்பலியில் கலந்து கொள்பவர்கள் மட்டுமல்ல, இன்றைய நாளில் தக்கல மறை மாவட்டத்திலே அனைத்து குருக்களும் இங்கே வருகை தருவது வழக்கம். அனைவரையும் மிக சிறப்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் தக்கல மறை மாவட்டத்தினுடைய ஒரு பங்குகளிலிருந்தும் கான்வென்டில் அருள் கன்னியர்களும் இங்கு வருகை தந்திருக்கிறது. தக்கல மறை மாவட்டத்தை சேர்ந்த அருள் கன்னியர்கள் அனைவருக்கும், கோட்டார் மறை மாவட்டம் மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தை சேர்ந்த அருள் கன்னியர்களையும் மிக சிறப்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய நாளில் நமது மறை மாவட்டத்தினுடைய அனைத்து பங்குகளிலிருந்து திருப்பயணமாக இந்த திருத்தலம் நோக்கி வந்திருக்கும் அல்போன்சா பக்தர்களான உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்களுடைய அனைத்து வேண்டல்களும் அன்னை அல்போன்சாவினுடைய பரிந்துரை வழியாக நிறைவேறட்டே என்று இந்த வேளையில் நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். மேலும் இந்த பகுதியில் உள்ளவர்கள், கொட்டுவார் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், மற்றும் பல்வேறு சமயங்களை சேர்ந்தவர்களாக அல்போன்சா பக்தர்களாக இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நாள் இந்த திருப்பலியில் நாம் நம்முடைய அனைத்து வேண்டல்களையும் தேவைகளையும் நாம் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் நம்மளை ஏராளமாக ஆசீர்வதிக்கிறது. இந்த 10 நாள் திருவிழா நாட்களில் ஏராளமானவர்கள் இங்கு வந்து தந்திருக்கிறது. தக்கல மறை மாவட்டம் மட்டுமல்ல, இந்த பகுதியிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து மட்டுமல்ல, திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானவர்கள் இங்கே அல்போன்சாவினுடைய பாதாந்திகத்தில் வந்து ஜெபிக்க வந்திருக்கிறது. அனைவரும் இறையருளால் நிறைவதற்காக, நம்முடைய ஓரோ வேண்டல்களும் நிறைவேறுவதற்காக இந்த இறுதி நாளான இந்த திருப்பலியில் நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். அன்னை அல்போன்சா சொல்வதுண்டு, நான் எதை வேண்டினாலும் என்னுடைய நல்ல இறைவன் எனது வேண்டலை ஒருபோதும் நிறைவேற்றாமல் இருந்ததில்லை என்று. அல்போன்சாமா வேண்டியதை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றியிருக்கிறார். அல்போன்சாமா சொல்வதுண்டு, கோதம்பு மணியே, அது மடிந்தால்தான் அது பலமளிக்க முடியும். அதே சுட்டெடுப்பு திருப்பலிக்கான அப்பமாகிறது. அதுபோல நானும் ஆண்டவருக்காக என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்தவளான புரிந்த அல்போன்சா. அல்போன்சாமியோட வாழ்வு ஆண்டவருக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த போது அல்போன்சா இன்று உலக அனைத்தும் பறைசாற்றும் மகளாக மாற்றப்பட்டார். நாம நிறைய புனிதர்களை நம்முடைய ஜபத்தில் நாம் ஓர்ப்பதுண்டு. ஆனால் நாம ஜபிக்கின்ற ஒவ்வொரு புனிதர்களை குறித்து நினைக்கும் போதும் அவர் ஆரும் நம்முடைய மொழியை பேசுபவரல்ல. மலையாள மொழியோ தமிழ் மொழியோ பேசுவரான புனிதர்களே அல்ல இவ்வளவு நாளும் நாம் வணங்கியதும் ஜபிப்பதும். ஆனால் நாம் ஒன்று நினைக்க வேண்டும், நம்முடைய மொழியை சார்ந்தவர் மலையாளமும் தமிழும் சிறப்பாக சொல்ல முடிய தகுதியுடையவளான அல்போன்சாமா விண்ணகத்தில் இருக்கும்போது நம்முடைய வேண்டலை கேட்காமல் இருப்பாரா? நம்முடைய வேண்டலையும் நம்முடைய வேண்டல்களாக இறைவனிடம் சமர்ப்பிப்பதற்கு தகுதியுடையவளான அன்னை அல்போன்சா தன்னுடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ததாக குறிப்புகளில் ஒன்றும் நாம் காண முடியாது. சிறு காரியங்களில் அன்னை அல்போன்சா கன்னியர் மடத்தில் சேர்ந்தது முதல் பார்க்கும்போது அவர் பெரிய காரியங்களை இந்த மடத்துக்கு செய்ததாக எங்கேயும் நாம் பார்ப்பதில்லை. சிறு சிறு கான்வென்டிலே காரியங்களிலே சிறப்பாக செய்தது என்னதான் அவருடைய மேன்மை. அது மட்டுமல்ல,
അന്നെ അൽഫോൺസായുടെ വാഴ്വിലെ തുൻപങ്ങളെ നാം ഏരാളമായി പാപ്പതുണ്ട്. ഗവൺമെന്റിൽ ചേർന്ന് അടുത്ത കാലത്തിലിരുന്നേ അവരുടെ നോയ്വായ്പെട്ടതെയും നാം സൊൽവതുണ്ട്. ആനാൽ നോയ്വായ്പെട്ടതോ കഷ്ടങ്ങളെ ഏറ്റതോ ഒന്നും ഒരു കഷ്ടമാകെ അവർ നെനയിപ്പതില്ലേ. അതേ ഒരു കൊടയാകെ ഏറ്റുകൊണ്ടപോത് തന്നുടേ വാഴ്വിൽ വന്ന് എല്ലാ തുൻപങ്ങളെയും കഷ്ടങ്ങളെയും വേദനകളെയും എല്ലാം ഒരു സിറപ്പാന കൊടയാകെ ഏറ്റുകൊണ്ട് വാഴുന്ന പോത് അവരുടെ വാഴ്വുക്ക് അപ്പുറമുണ്ടായി. അതാണ് അവരെ എന്നുടേ എന്നെ പിൻസൊൽവരെ തന്തൈ മതിപ്പാർ. എന്നെ പിൻസൊൽവർ എന്നുടേ വാർത്തയെ കടൈപിടിപ്പവർ ഞാൻ ഇരിക്കുമിടത്തിൽ അവർ ഇരിപ്പാറുണ്ട് സൊല്ലി ആണ്ടവരുടെ വാർത്തയെ ഇന്റെ അൽഫോൻസാവിൽ നിറവേറിയത്. അൽഫോൻസ വാഴുന്നത് ആണ്ടവരുടെ ചിത്തപ്പടിയാണ്. അവരുടെ വാർത്തയെ മുഴുമയാകെ കടൈപിടിത്ത് വാഴുന്ന പോത് പ്രധാന അധികാരങ്ങളിലോ സ്ഥാനമാനങ്ങളിലോ അവരെ അമയിപ്പതില്ലേ. ആനാൽ തനക്ക് കിടയിത്ത വായ്പയെ അവർ മുഴുമയാകെ പയൻപെടുത്തിയത് മറ്റുമല്ല തനക്ക് വേണ്ടിയല്ല മറ്റവർക്ക് വേണ്ടി മറ്റവരുടെ സുഖത്തുക്കാകെ മറ്റവരുടെ ദുഃഖങ്ങളെ തനക്കാകെ ഏറ്റുകൊണ്ട് വാഴുന്ന പോത് അവര് ഒരു പുനിതയാകെ മാറ്റപ്പെട്ടാർ. ഇന്ന് ഇറവിനിടം നമുക്കാകെ പരിന്ത് പേശും തകുതിയുടെയുള്ളാകെ അവർ മാറ്റപ്പെട്ടാർ. അൻപുക്കുരിയവരുകളെ, ഇന്റെ തിരുപ്പലിയിൽ നാം ജപിക്കുമ്പോൾ നമ്മുടെ അനിയത്ത് വേണ്ടലുകളും നമ്മുടെ നമ്മോട് ചേർന്ന് ഇറവിനിടം പരിന്ത് പേശും അന്നയും നമ്മോട് ഇരിക്കരുത്. ഇന്ന് ക്യാമ്പസിൽ അന്നയുടെ പ്രസന്നം നിറഞ്ഞു നിൽക്കും ഇന്ന വേളയില് നാമും ഇന്ന് തിരുപ്പലിയിൽ കലന്നുകൊണ്ട് നമ്മുടെ അനിയത്ത് വേണ്ടലുകളെയും സമർപ്പിപ്പതോട് ഇങ്ങെ കുഴുമിയിരിക്കും ഓരോരുത്തരുടെയും പലവിധമായ നോയിനാല് കഷ്ടപ്പെടുപവരുണ്ട്. നോയിൽ ഗുണപ്പെടുപതിർക്കാകെ വന്നിരിപ്പവരുണ്ട്. നമ്മുടെ കുടുംബങ്ങളിൽ പല പല പ്രശ്നങ്ങളാൽ ഇരിക്കുന്നവരുണ്ട്. അനേത്ത് വേണ്ടലുകളെയും നിറവേറാൻ നാം ജപിക്ക വേണ്ടും. നമ്മുടെ തക്കലയും അറിയ മാവട്ടത്തിനുടേ അനേത്ത് കുടുംബങ്ങൾക്കാകും അരുൾ തന്തിയറുകൾക്കാകും കന്യറുകൾക്കാകും നമ്മുടെ ആയിര മാർ ജോർജ് രാജേന്ദ്രൻ അടികളാർ അവർക്കാകും നാം ഇന്ന് ജപിക്ക വേണ്ടും. നമ്മുടെ അനേത്ത് വേണ്ടലുകളെയും സമർപ്പിപ്പതോട് ഇങ്ങേ ഒരു ആലയം അൽഫോൻസാവുക്ക് ഒരു സിറപ്പാണ് ആലയം അമയപ്പതർക്കാകെ നാമും ഇന്ന് തിരുപ്പലിയിൽ ഒന്ന് ചേർന്ന് ജപിപ്പും. ഇറൈവൻ നമ്മോരെയും ആശീർവദിക്കട്ടും. തിരുനാളിനിലേ ആണ്ടവർ അരുളിയ കട്ടളൈ പോ അവരതു പെയരാൽ കോടിടുവ ഒരുമയുടൻ ബലിയർപ്പണിപ്പോ ഉരവായിടുവോ പുതിയതായി പീഡമമൈത്തിടുവോ അനിവരുന്ന ഉരവായിടുവോ പുതിയതായി പീഡമമൈത്തിടുവോ ഉരുവിന്നം വിതോടി തനിയേ തിരുമുന്നിലയിൽ അണിത്തോ ഗുരുവിന്ദിനോടി പരിയെ തിരുമുന്നിലയിലണിപ്പോ ഉന്നതങ്ങളിലെ എല്ലാമല്ല ഇറൈവനുക്കേ പുകഴ് കീതം ഉന്നതങ്ങളിലെ എല്ലാമല്ല ഇറൈവനുക്കേ പുകഴ് കീതം ഉലകിങ്ങും മാറിട
கர்த்தாவே நம்பிக்கையோமென்றென்றும் உன்னதங்களிலே எல்லாம் அல்ல இறைவனுக்கே புகழ் கீதம் போலெங்கும் மாயினக்கமை நீ நம்பிக்கையோமென்றென்றும் வாழும் தந்தையவும் தாமம் தோயதப்படுக உந்தம் அரசு மலர்ந்திடுக தூயவர் நீரே தூயவரே வாழும் தந்தையையும் நிகரில்லா திருமகிமையினார்மண்ணகணமெல்ல ஆனந்தமுடன் பாடிடுவே தூயவர் தேதாவென்றென்றும் தூயவர் நீரே தூயவரே விண்ணில் வாழும் தந்தையையும் நாமம் தூயதப்படுக என்பதுபோவிலுமாகுகவும் சேர்த்தும் வேண்டும் உணவை பிள்ளைகளா எங்கள் தின்று வழங்கிடுவே நாங்கள் பொறுத்தது போல் எங்கள் பிழைகள் பொறுத்தருளும் அருணையுடைய சோதனைகளிலே ஒருபோதும் நாங்கள் விடாமல் தாங்கிடுவே பிடியிலிருந்தம்மை நீரே கயவோடு காத்திடுவே ஏனில் அரசும் வல்லமையும் எல்லா மகிமையும் எப்போதும் தந்தைக்கும் திருமகனுக்கும் தூயாவிக்கும் புகழென்றும் ஆரீரே போதாகுகவே ஆமேனாவேரென்றென்றும் விண்ணில் வாழும் தந்தையையும் நாமம் தூயதனப்படுக அரசு மலர்ந்திடுக தூயவரே விண்ணில் வாழும் தந்தையவும் நிகரில்லா திருமகிமையினா பெண்ணும் மண்ணும்
ஆனந்தம் நிறைந்தனவே என்றும் தோய்மையடைந்தனவே வானக மன்னக கணமல்ல ஆனந்தமோடு பாடிடுமே ஆண்டவராகிய இறைவா உமது அன்பு திருமகன் மனித இனத்தை புதுப்பிக்கவும் மீட்கவுமாக எங்களுக்கு தயை கூர்ந்தருளிய மறை பொருள்களை நிறைவேற்ற நாங்கள் வலுவற்றோராயினும் எங்கள் வலுவின்மையை போக்கி எங்களை வல்லவராக்கியருளும் அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் அரசேயும் புகழே என்றும் பாடிடுவே சர்வே சாவும் திருநாமம் போற்றிடுவே நான் என்னாலும் ஆண்டவரேயும் புகழ் பாடி அனுதினமும் மெய் வாழ்த்திடுவே இறை புகழதனை பாடிடுவே வீசவும் உமதுண்மையின் எங்கள் ஆத்மாக்களை உளர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்த எழுநள்ளி வரும் உமது திருமகனே வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும் எல்லா பேறுகளும் நலன்களும் நிறைந்து முடிச்சோடு நிலக்கம் திருச்சபையில் உம்மீட விடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியோராக்கியருளும்
എന്നെല്ലാവറ്റെയും പടൈത്തവർ അനേകർക്കും ആണ്ടവരേ എന്തെന്നും. തിരുപ്പെയരെ പോറ്റുവതും മേലാനത് തീർക്കും ആണ്ടവരെ ഉമ്മൈ നാങ്കൾ പോറ്റുകിൻ്റോ ഈശോ മെസ്സിയ താഴ്മയുടൻ ഉമ്മൈ വണങ്ങി പുകഴ്കിൻ്റോ. തന്നയ്ക്കും മകനുക്കും തൂയാവയ്ക്കും മഹിമയിൽ ആണ്ടവരെയും മെയ്യാകവയങ്ങൾ ഉടലുകളെ ഉയർപ്പിപ്പവരും ആത്മാക്കളെ മീട്പവരും ഉയരേ നാളും പാതുകാപ്പവരും നീരെ. നാങ്കൾ എപ്പോഴും നമുക്ക് പുകഴും നന്ദിയും ആരാധനയും സ്ഥലത്ത് കടമപ്പെട്ടിരിക്കുന്നു. അനേത്രക്കും ആണ്ടവരെ എന്തെന്നും. പാടുങ്ങൾ അനേവരും ഉണ്ടായി പാടുങ്ങൾ എന്തെന്നും വാഴ്കിണ്ട സർവേശ്വരനെ വാട്ടുങ്ങൾ തന്ദയ്ക്കും മകനക്കും തൂയാവയ്ക്കും മഹിമേ സർവേശാനി തൂയവരേ വല്ലവരേ നീ തൂയവരേ അമരനേ നീ തൂയവരേ ആത്മദേ
ஜபிப்போமாக சமாதானம் நம்முடனே. புனிதர்களில் மனமோந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அமிர்தமான ஆண்டவரே, உமது இயல்பு கேற்றுமாறு எப்பொழுதும் எங்களை கண்டாக்கி ஆசீரழித்து எங்கள் மேலிறக்கமாயிரும் தந்தை மகன் தூயாவியாக என்றென்றும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அமர்ந்து கவனமாக கேளுங்கள். சகோதர சகோதரிகளே, விடுதலை பயண நூலிலிருந்து திருவாசகம் அதிகாரம் 17 இறைவசனம் 8-16 வரை. பின்னர் அமலேக்கியர் எரிபிதமில் இஸ்ரேலை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு, நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு, நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே, மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும்படி ஒரு நூலில் எழுதிவை. நான் அமலேக்கரின் நினைவை வானத்தின் கீழிருந்து ஒழித்திடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலும் போட்டுவை என்றார். மோசே பலிபீடம் ஒன்றை கட்டி அதற்கு யாவேனிசி என்று பெயரிட்டழைத்தார். ஏனெனில் ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது. இதனால் தலைமுறைதோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்றுரைத்தார். அவர் சகோதர சகோதரிகளே, ஏசாயா இறைவாக்கினரில் நூலிருந்த வாசகம் 4:1-6 வரையுள்ள இறைவசனங்கள். அந்நாளில் ஓர் ஆடவனே 7 பெண்கள் பிடித்துக்கொண்டு, நாங்கள் எங்கள் சொந்த உணவை உண்டு வாழ்வோம், எங்கள் சொந்த ஆடைகளை உடுத்திக் கொள்வோம், உமது பெயரை மட்டும் எங்களுக்கு வழங்கி எங்கள் இழிவை நீக்குவீராக என்பார்கள். எருசலேமின் மறுவாழ்வு. அந்நாளில் ஆண்டவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாக இருக்கும். நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ரேலின் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையையும் மேன்மையுமாய் அமையும். அந்நாளில் சியோனில் எஞ்சியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவார். உயிர் பிறப்பதற்கந்து எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவார். என் தலைவர் சியோன் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார். நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையானது நெருப்பு தணலையொத்த அவரது ஆற்றலாலும் எருசலேமில் இரத்தக்கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார். சியோன் மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடி வரும் சபை கூடங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார்.
புகைப்படலத்தையும் கொழுத்து விட்டெறியும் நெருப்பில் ஒளிச்சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார். ஏனெனில் அனைத்து மாட்சிக்கும் மேல் ஒரு விதான மண்டலம் இருக்கும். அது பகல் வெப்பத்திலிருந்து காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுக்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும். கீர்த்தனை பாட எழுந்திருங்கள். வானகம் எப்பொழுதும் இறைவன் தம்புகளே போற்றி புகழ்கிறது. தூயாவின் கீதங்களா அல்லேலூயா, கீதங்களா புனித அல்போன் சம்மாவின் உதனை கொண்டாடுவோ என்று பேடவீர்கள். கேட்க உணரவும் எங்கள் புத்தியை ஒளிவித்திரளும்.
அவை வழியாக ஆன்மாவ குடலுக்கும் பயன்படும் அன்பு நம்பிக்கை மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் வல்லடையவும் இடைவிடாமலுமே புகழவும் உமது கருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவி அளித்திருளோ. தந்தை மகன் தூயாவியாக இறைவாய் என்றென்றே. என் சகோதரே, புனித பேதுரு எழுதிய முதல் திருமணத்தில் வந்துள்ள வாசகம் அதிகாரம் 1 திருவசனங்கள் 3-15 வரை. மெஸ்ஸியா அவங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிரூட்டும் எதிர்நோக்கு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிறக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒளியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாயுள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயர வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுவீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லென்ன ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆத்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். உங்களுக்கென்றிருந்த அருளை பற்றி தான் இறைவாக்கினர் இறைவாக்குரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணின்று அனுப்பப்பட்ட தூயாவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன்னறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். தூய வாழ்வுக்கான அழைப்பு. ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சையலுக்கு செய்ய நடந்தது போலன்றி கீழ்ப்படுதல் உள்ள மக்களாயிருங்கள். உங்களை அழைத்தவர்கள் தூய்மை உள்ளவர்களாய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா பாடுகிறே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுகிறே, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுள்ளத்தில் இனிதொரு செய்தி ததும்பி வழிந்து நிறைகிறதே. வந்தவர் திருமுன் தேனிலும் இனிய இசையாயதனை வடித்திடுவேண்டா. தந்தை திருமகன் தூயாவி மூவர்க்கும் புகழுண்டாகட்டும். ஆதி முதற்கின் நாள் வரை என்று
യോവാൻ അറിവിത്ത നമാണ്ടവരാകിയ ഈശോ മിശിഹായുടെ പരിശുദ്ധ നർച്ചയേ വഴിപാട്ടുക്കാക തിരുവിഴാവുക്ക് വന്നോരുള്ള ചില ഗ്രേക്കർ ചിലരും ഇരുന്ന ഇവർ കലീലിയാവിലുള്ള ബേത്സയ്ദ ഊരെ ചേർന്ന പിലിപ്പിടം വന്ന് അയ്യ യേശുവെ കാണ വരുമ്പോം എന്ന് കേട്ടുകൊണ്ടാർ. പിലിപ്പ് അന്ദ്രയാവിടം വന്ന് അതുപറ്റി സാർ. അന്ദ്രയാവും പിലിപ്പവും യേശുവിടം സെൻ്റ് അതേ തെരുവിത്തനർ. യേശു അവരെ പാർത്ത് മാനിട മകൻ മാക്ഷി പെറ വേണ്ടിയ നേരം വന്നുവിട്ടത്. കോതുമയും മണി മണ്ണിൽ വിഴുന്ന് മടിയാവിട്ടാൽ അത് അപ്പടിയേ ഇരിക്കും. അത് മടിന്താൽ താൻ മികുന്ന വിളച്ചലെ വിളയ്ക്കും വിളവിക്കും എന്ന് ഉറുദിയാക ഉങ്ങൾക്ക് ചൊല്ലുകേ. തമക്കൻറേ വാഴ്വോർ തം വാഴ്വേ ഇഴന്നു വിടുവാർ. ഇവുലകിൽ തം വാഴ്വേ പൊരുട്ടാക കരുതാതോർ നിലേ വാഴ്വുക്ക് തമ്മെ ഉയരാക്കുവാർ. എനക്ക് തൊണ്ടു ചെയ്വോർ എന്നെ പിൻപറ്റും. നാൻ ഇരുക്കും ഇടത്തിൽ എൻ തൊണ്ടരും ഇരുപ്പാർ. എനക്ക് തൊണ്ടു ചെയ്വോർക്ക് തന്തേ മളിപ്പറി മതിപ്പളിക്കാർ എന്നാർ. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரீத அல்போன்ஸ் சாத்திருத்தல ஆலயம் 25வது ஆண்டை வெள்ளி விழாவினை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே, திருவிழாவின் இறுதி நாளாகிய இன்று ஜபத்தின் ஊற்று புனித அல்போன்ஸா என்ற சிந்தனையோடு சிந்திக்கின்ற இந்த வேளையிலே, இங்கு கூடியிருக்கின்ற எல்லோருக்கும் புனித அல்போன்ஸ் அம்மாவினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு புனித அல்போன்ஸா திருத்தலத்தை சிறப்பாக வழிநடத்தி செல்லுகின்ற அருள் தந்தை பேரொருள் தந்தை தாமஸ் பவத்து பரம்பில் உதவி பங்கு தந்தை, அதே போன்ற அருள் சகோதரர்கள் அருள் கன்னியர்கள், இந்த பங்கிலுள்ள எல்லா மக்களுக்கும், இங்கு கூடியிருக்கின்ற தக்கலை மறை மாவட்ட மக்கள் சார்பாக எல்லாவித வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 1948 ஆண்டு ஜூலை மாதம் 28 தேதி மதியம் 12 மணிக்கு அல்போன்ஸா துயில் உறங்கினாள் என்று சரித்திரம் கூறுகின்றது. மதியம் 12 மணிக்கு துயில் உறங்கியவள் இறந்துவிட்டாள் என்று 3 மணிக்கு அடிக்கப்பட்ட துக்கமணியானது அதனை உறுதி செய்தது. 3 மணிக்கு அடிக்கப்பட்ட துக்கமணி தொடர்ந்தது மறுநாள் காலை 7 மணி வரை. மறுநாள் காலை 7 மணிக்கு திருப்பலி முடிந்து அவரை அடக்கம் செய்வதற்காக கொண்டு சென்ற நேரத்திலே, அங்கு கூடியிருந்தவர்கள் அவருடைய தந்தை உட்பட 5 ஆண்கள், அவருடைய சகோதரி பெண்ணம்மாவும், அவருடைய மகள் தரம்மாவும், புனித அல்போன்ஸ் அம்மா பயிற்றுவித்த பள்ளிக்கூடத்திலே பயின்ற 300 மாணவர்களும், 12 அருள் தந்தையர்களும், 100 அருள் சகோதரிகளும் மட்டுமே அவருடைய இறப்புச் சடங்கிலே கலந்து கொண்டார்கள். புனித அல்போன்ஸ் அம்மா இறந்து அவரை கல்லறைக்காக தூக்கி கொண்டு சென்றவர்கள் அருள் சகோதரிகள். தூக்கி கொண்டு செல்லுகின்ற வழியிலேயே தூக்கி கொண்டு சென்ற ஒரு அருள் சகோதரிக்கு முதுகு தண்டில் மிகப்பெரிய ஒரு வலி ஏற்பட்டது. அந்த வலி கல்லறையை சென்றடைவதற்கு முன்பாக குணம் பெற்றது. அந்த குணம் பெற்றதற்கு காரணமும் அல்போன்ஸ் அம்மாள் தான் என்று அந்த சகோதரி தன்னுடைய சான்றை பகிர்ந்திருக்கிறாள். இவ்வாறாக யாருமில்லாமல் யாராலும் அறியப்படாமல் வாழ்ந்த ஒரு சகோதரி 1986 ஆண்டு, அதாவது இறந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு, முக்தி பெற்றவராக திருத்தந்தை அவர்களால் அறிவிக்கப்படுகின்றார்.
58 ஆண்டுகளுக்கு பிறகு புனிதையாக அவர் உயர்த்தப்படுகின்றார். 1989 ஆண்டு தமிழகத்திலே நாகர்கோயில் என்கின்ற இடத்தில் அவருடைய பெயரிலே ஒரு ஆலயம் கட்டப்பட்டு இன்று எண்ணிலடங்காத மக்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இன்றைய நாளின் சிந்தனை நமக்கு தருகின்ற செய்தி, இவள் சாதாரணமாக வாழ்ந்த ஒரு பெண்மணி அல்ல, மாறாக ஜபத்தில் ஒன்றித்திருந்தவள், இறைவனோடு ஒன்றாக இருந்தவள் என்பதையே இந்த மக்கள் கூட்டமும் இங்கு நடக்கின்ற எல்லா காரியங்களும் நமக்கு கற்றுத்தருகின்றது. இந்த புனிதையோடு சேர்ந்து சிந்திப்பதற்காக அல்லது இந்த புனிதையினுடைய வாழ்வில் அவர் இறைவனோடு கொண்டிருந்த அந்த அன்பின் ஆழத்தை அல்லது உறவை பற்றி சிந்திப்பதற்காக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். வெறும் காரியங்களுக்காக மட்டுமே இறைவனை அணுகிச் செல்லுகின்ற மக்கள் நம்முடைய ஏராளம் உண்டு. காரியங்கள் நடந்துவிட்டது என்றால் இறைவனை முழுமையாக மறந்து செல்லுகின்ற மக்களும் நம்மில் ஏராளம் உண்டு. ஆனால் புனித அல்போன்ஸ் அம்மாவினுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், வெறும் காரியங்களுக்காக மட்டுமல்ல, உன்னுடைய கருத்துக்களிலும் உன்னுடைய கனவுகளிலும் உன்னுடைய கற்பனைகளிலும் இரண்டர கலந்தவனாக இறைவன் இருந்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்வில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையே அல்போன்ஸ் அம்மாவினுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமாக இருக்கின்றது. இன்று நம்முடைய ஜப வாழ்வு எவ்வாறாக இருப்பது இருக்கிறது என்பதை பற்றி கேள்வி கேட்பதற்காகவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். புனித அல்போன்ஸ் அம்மாவினுடைய வாழ்வோடு ஒன்றிணைந்து நம்முடைய ஜப வாழ்வையும் நாம் சிந்திக்கின்ற பொழுது எந்த நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றியும் சிந்திப்பதற்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கதையாக சொல்லுவார்கள், ஒருமுறை ஒரு தென்னை மரத்தில் ஏறுகின்ற ஒரு மனிதர் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் எல்லாமே பறித்து கீழே போட்டுவிட்டு அவர் மிக விரைவாக இறங்கி வருவதற்காக கீழே பார்த்த பொழுது தென்னை மரத்தின் கீழே ஒரு புலியானது பசியோடு நின்றிருப்பதை கண்டாராம். இந்த பசியோடு நின்றிருக்கின்ற புலியை பார்த்தவுடனே இந்த மனிதனுக்கு மரண பயம் வந்தது. அவனுடைய கண்களிலே கலக்கம் ஏற்பட்டது. அவனுடைய மொத்த உடலும் நடுங்கி போனது. நடுங்கிக் கொண்டு மிக பதட்டமாக இருந்த வேளையிலே அந்த மனிதன் இறைவனை நினைத்து பார்த்தான். இறைவனை இவ்வாறு அழைத்தான், இறைவனே, என்னுடைய இதயமானவனே, என்னுடைய இனியவனே, இந்த சூழ்நிலையிலிருந்து நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். எனக்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. நீயே என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீ என்னை காப்பாற்றினாய் என்றால் நான் செய்ய போகின்ற நேர்ச்சை கடன்கள் என்னென்ன என்பதை அவர் ஒவ்வொன்றாக கூறினாராம். முதலிலே அவர் நான் காப்பாற்றப்பட்டேன் என்றால் எவைகளை எல்லாம் செய்வேன் என்பதை கூறினாராம். நான் இந்த புலியிடமிருந்து காப்பாற்றப்பட்டேன் என்றால் அல்லது இந்த புலியானது இங்கிருந்து சென்றது என்றால் நான் 108 தேங்காய் உடைப்பேன், என்னுடைய தலை முடியை எல்லாம் எடுத்து மொட்டையடித்துக் கொள்வேன், மூன்றாவதாக வெண்பால் சர்க்கரை பொங்கல் உனக்கு வைப்பேன் என்று அந்த மனிதன் இறைவனிடம் கூறினாராம். எனவே இவன் மீண்டும் மீண்டுமாக இவைகளை கூறிக்கொண்டிருந்தார். 5 நிமிடத்திற்குள்ளாக அந்த புலியானது அங்கிருந்து மாறி சென்றது. பெருமூச்சு விட்டு அந்த மனிதன் மெதுவாக கீழே இறங்குவதற்காக தொடங்கினாராம். ஒரு கால்வாசி கீழே இறங்கினவுடனேயே அவர் தனக்குள்ளாக கூறிக்கொண்டாராம், நான் தான் வந்து இந்த சர்க்கரை பொங்கலும் அதே போன்று தேங்காயும் உடைப்பதற்காக இருக்கின்றேனே, எதற்காக நான் மொட்டையடித்துக் கொள்ள வேண்டும். எனவே நான் மொட்டையடிப்பது வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டு அந்த மொட்டையடிப்பதிலிருந்து அவர் வாபஸ் வாங்கினாராம். அதனுடைய அரை பகுதியை வந்தவுடனே மீண்டும் அவர் கூறினாராம், நான் தான் சர்க்கரை பொங்கல் வைக்கப் போகிறேனே, அப்புறம் எதற்காக இந்த தேங்காய்களை நான் உடைக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவர் சிறிது நேரத்திலேயே இந்த தேங்காய் உடைப்பதிலிருந்தும் அவர் வாபஸ் வாங்கி கொண்டாராம். அவர் ஒரு நிலத்தை வந்து அடைந்தவுடனேயே அவர் இவ்வாறு கூறினாராம், இப்பொழுது விற்கிற விலைக்கு இந்த பச்சை அரிசியும் பொங்கலை எல்லாம் அதிக விலையுடையவைகள், அதனால் எதற்காக இந்த சர்க்கரை பொங்கலை நான் வைக்க வேண்டும் என்று கூறி மெதுவாக தன்னுடைய பாதங்களை தரையில் வைத்தவர் இறுதியாக கூறிக்கொண்டாராம், இந்த வேண்டுதல்கள் எல்லாமே நான் தான் கடவுளிடம் சொன்னேன், கடவுள் என்னிடம் கேட்கவில்லை, எனவே நான் ஏன் இதை செய்ய வேண்டும் என்று ஒன்றும் தெரியாத மனிதரைப் போல அவர் பயணம் செய்தார் என்று ஒரு கதையாக கூறுவார்கள். அன்பானவர்களே, இன்றும் நம்முடைய வாழ்விலும் நடைபெறுவது எல்லாமே இவ்வாறாகவே இருந்து கொண்டிருக்கிறது. காரியங்கள் நடந்தது என்றால் கடவுளை மறந்து வாழ்கின்ற மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்போன்ஸ் அம்மாவினுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், அல்போன்ஸ் அம்மாவினுடைய வாழ்விலே அவர் எந்த விதத்தில் எல்லாம் இறைவனோடு ஜபித்தார் என்பதை அவருடைய வாழ்விலிருந்து நம்மால் கண்டுகொள்ள முடியும்.
அதாவது ஜபத்தில் ஐந்து வெளிப்பாடுகள் உண்டு என்று சொல்வார்கள். ஜபத்தை ஐந்து வழியிலே வெளிப்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று, மனதால் வெளிப்படுத்திக் கொள்ளலாம். இரண்டு, சொல்லால் வெளிப்படுத்திக் கொள்ளலாம். மூன்று, செயலால் வெளிப்படுத்திக் கொள்ளலாம். நான்கு, உடலால் வெளிப்படுத்திக் கொள்ளலாம். ஐந்து, வாழ்வால் வெளிப்படுத்திக் கொள்ளலாம். இந்த அல்போன்ஸ் அம்மா எல்லா வகையிலும் இறைவனுடைய உடலுறுப்பையும் இறைவனோடு வேண்டுவதையும் அவர் வெளிப்படுத்திக் கொண்டார் என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்மால் கண்டுகொள்ள முடியும். அதாவது மனதால் வெளிப்படுத்துவது என்பது உள்ளத்தின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களே இந்த வேண்டுதல்களாக வெளிவருகின்றன. எனவேதான் உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் சிறந்ததாக இருக்கிறது என்றால் நம்முடைய வேண்டுதல்களும் மிக விரைவாக கேட்கப்படும். அல்லாவிட்டால் மத்தேயு எழுதிய நற்செய்தி 18:8 கூறுவது போன்று, இந்த மக்கள் உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள், இவர்களுடைய உள்ளமோ வெகு தூரத்தில் இருக்கிறது என்று வெறும் கபடாக மாறிவிடும். எனவே நம்முடைய சிந்தனைகள் சிறந்ததாக இருக்கிறது என்றால், நம்முடைய எண்ணங்கள் மேம்பட்டதாக இருக்கிறது என்றால், நம்முடைய ஜபங்கள் நிச்சயமாக கேட்கப்படும் என்பதை அல்போன்ஸ் அம்மா அவருடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்றது. அதாவது 1946 பிப்ரவரி 6 பரணிங்கானத்திலிருந்து தன்னுடைய தான் மிகவும் அன்பு செய்த அருள் தந்தை லூயிஸ் அவர்களுக்கு அருள் சகோதரி இவ்வாறாக ஒரு கடிதத்தை எழுதுகிறார். நான் என்னை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் மட்டுமல்ல மனமும் நோயிற்றிருக்கிறது. பல துன்பங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். வெறுமை என்னை வாட்டுகிறது. இறைவன் உதவியுடன் நான் இவைகளை நேரிட்டு வெற்றி பெறுவேன். வெறுமை என்னை வாட்டுகிறது. என்னுடைய மனம் நோவுற்றிருக்கிறது. இறைவனுடைய உதவியுடன் நான் இவற்றை எல்லாமே நான் நேரிட்டு வெற்றி பெறுவேன் என்கின்ற நல்ல ஒரு மனநிலையை அவர் கொண்டிருந்த காரணத்தினால் எல்லா விதமான துன்பங்களையும் அவரால் தாங்கிக் கொள்வதற்காக முடிந்தது என்பதையும் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. இதே போன்று 1946 அவர் இறப்பதற்கு 2 முன்பாக மே 1 இதே தந்தை அவர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்திலே இவ்வாறு கூறுகிறார். என்னை புனிதையாக மாற்றுவதற்கு என்னுடைய சக்திகளுக்குட்பட்ட எல்லா காரியங்களையுமே நான் செய்கின்றேன். மரணம் என்னை தழுவாத காரணத்தினால் இந்த மரண வேதனையிலிருந்து என்னை மாற்றுவதற்காக இறைவனிடம் நான் தைரியமாக வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறேன் என்றும் அவர் அந்த தந்தை அவர்களுக்கு எழுதிய கடிதத்திலே கூறியிருக்கிறார். எனவே தன்னுடைய மனதிலே இறைவன் என்னை தாங்கிக் கொள்வார் என்கிற நல்ல ஒரு சிந்தனையை கொண்டிருந்த காரணத்தினால் அந்த சிந்தனைகள் அனைத்தையுமே அவர் ஜெபங்களாக மாற்றினார் என்பதை அவருடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்றது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது சொல்லால் அவர் ஜெபம் செய்தார் என்பதை நாம் காண்கின்றோம். அதாவது நல்ல மனத்திலிருந்து தோன்றும் சொற்களே நல்ல வேண்டுதல்களை உண்டாக்கும். எல்லோருமே வாய் திறந்து இறைவனை போற்றுவதற்காக கடமைப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் 151:15 இறைவசனத்தில் இவ்வாறு கூறுவார். என் தலைவரே, என் இதழ்களை திறந்துவிடும், அப்பொழுது என் வாயுமக்கு புகழ் சாற்றிடும் என்ற வரிகளுக்கு ஏற்ப நாம் இறைவனை புகழ வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது 1937 முதல் 1940 வரை இரட்டை நிமோனியா நோயினால் அல்போன்ஸ் அம்மா பாதிக்கப்பட்ட பொழுது அவரோடு வாழ்ந்திருந்தவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். அதாவது அந்த வேதனையிலே அவர் ஒரு ஜபத்தை மிக தொடர்ந்து அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த ஜபம் என்பதையும் அவர் என்ன என்பதை இங்கு நம்மால் கண்டுகொள்ள முடியும். அன்னை மரியே, அன்பு தாயே, எனது இதயத்தை உம் திருமகனுக்கு ஏற்ற உறைவிடமாக்கியருளும். இறைவா, பாவக்கரைகள் அனைத்தையும் என் இதயத்திலிருந்து அகற்றி தூய்மையாக்கி உமது கருணையால் என்னை நிரப்பும். இயேசுவே, நீதியின் அரசரே, எனது இதயத்தை உமது அன்பின் நெருப்பிலிட்டு பிடமாக்கி தூய்மைப்படுத்தி என்னை உம்மோடு சேர்த்தருளும். அதாவது வேதனைகள் நிறைந்திருந்தாலும் நிமோனியா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எழும்புவதற்கு கூட இயலாமல் இருந்தாலும் அவர் இறைவனோடு கேட்டுக்கொண்டதை எல்லாம் என்னை உம்மோடு நீர் சேர்த்துக் கொள்ளும், என்னுடைய வேதனைகள் எடுத்து மாற்றும் என்று அல்ல, உம்மோடு சேர்த்துக் கொள்ளும் என்று உரக்க கூவி அழைத்தார். இன்றும் நாம் உரக்க கூவி அழைத்தோம் என்றால் இறைவன் நமக்கு வாழ்வை தருகின்றவராக வழியை காண்பிக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை அல்போன்ஸ் அம்மாவினுடைய வாழ்வு நமக்கு கற்றுத் தருகின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது செயல்களின் மூலமாக அல்போன்ஸ் அம்மாள் ஜபம் செய்தாள் என்று நாம் காண்கின்றோம்.
அதாவது வெறும் வார்த்தைகள் அல்ல. யாக்கோபுக்கு எழுதிய திருமுகம் 2:20 நாம் காண்கின்றோம், செயலற்ற நம்பிக்கை பயனற்றது. செயலற்ற நம்பிக்கையானது பயனில்லாத ஒன்றாக இருக்கும். எனவே என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கின்றவர்கள் அல்ல, மாறாக இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்கின்றவர்களே இறையரசுக்கு உகந்தவர்கள் என்பதையும் இயேசு கூறுவார். எனவே அல்போன்ஸ் அம்மா ஜபிப்பதோடு மட்டும் நின்றுவிடவில்லை, எல்லா காரியங்களையுமே செயல்களில் அவர் காட்டினார் என்று நாம் காண்கின்றோம். ஆயர் காலாசிரி அவர்களுக்கு எழுதிய அந்த கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறுவார், ஆயர் அவர்களே நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், நான் உங்களுக்காக ஜெபித்தேன் என்றால் நிச்சயமாக என்னுடைய ஜெபம் கேட்கப்படும். என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது என்றால் உங்களுக்கு அதிகமான சிலுவைகள் வரும். அந்த சிலுவைகளை தாங்கிக் கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். அந்த சிலுவைகளை நீங்கள் மட்டும் தாங்கிக் கொள்வதற்காக நான் விரும்பவில்லை, அந்த சிலுவைகளை நான் சுமப்பதற்காக விரும்புகிறேன். எனவே உங்களுடைய சிலுவைகளை எனக்கு தாருங்கள், நான் சுமக்கிறேன் என்று அவர் ஒரு கடிதம் எழுதியதையும் அவருடைய வரலாற்று புத்தகமான எடுத்து காட்டுகிறது. எனவே அவருடைய ஜெபம் செயல்களோடு நின்று விடாமல், சொற்களோடு நின்று விடாமல் செயல்களிலும் படர்ந்திருந்ததை நாம் காண்கின்றோம். 4வதாக பார்க்கின்ற பொழுது உடலின் மூலமாக அவர் ஜெபம் செய்தார் என்று நாம் காண்கின்றோம். தெசலோனிக்கர் எழுதிய திருமுகம் 5:23 இறைவசனத்திலே பவுலடியார் இவ்வாறு கூறுவார், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களுடைய உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் இறைவன் குற்றமின்றி காப்பதற்காக உடலினால் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் என்று கூறுவார். இதையே தன்னுடைய வாழ்வில் அவர் கடைபிடித்தார் என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அதாவது 13வது வயதிலே அன்னக்குட்டி என்று சொல்லப்படுகின்ற அல்போன்ஸ் அம்மாவுக்கு திருமணம் செய்வதற்காக அவருடைய பெரியம்மா எடுத்த முயற்சிகளை தவிர்ப்பதற்காக அவர் மேற்கொண்ட வழியானது அவர் உடலினால் ஜெபித்தார் என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது. 13வது வயதிலே தன்னை மணப்பதற்காக வந்தவர்களிடமிருந்து தன்னை தவிர்ப்பதற்காக அவர் என்ன செய்தார் என்பதை அந்த கண்ணீர் இல்லத்தில் சென்ற பிறகு அவர் தன்னுடைய சகோதரிகளோடு பகிர்ந்து கொண்ட வார்த்தைகள் இவ்வாறு கூறுகிறது, என்னுடைய அழகுதான் என்னை திருமணம் செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்த காரணத்தினால் பதர்களை எல்லாமே சுட்டரிக்கின்ற அந்த குழியில் என்னுடைய கால்களை சுட்டு எரிப்பதற்காக நான் சென்றிருந்தேன். எதேசையாக தெரியாத காரணத்தினால் அங்கு வீழ்ந்ததால் என்னுடைய உடலானது உடலிலே காயங்கள் ஏற்பட்டது. இது பிறருக்கு அருவறுப்பான ஒன்றாக இருந்த காரணத்தினால் இந்த திருமண நிகழ்விலிருந்து நான் மாறிக்கொண்டேன் என்று கூறினார். இந்த ஒரு நிகழ்வு அவர் உடல் மூலமாக ஜெபித்தார் என்பதற்கு எடுத்துக்காட்டான ஒன்றாக இருக்கிறது. இறுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்வால் அவர் ஜெபித்தார் என்று நாம் காண்கின்றோம். 5 வயது முதலே இந்த அன்னக்குட்டியானவள் எல்லா காரியங்களிலும் குறிப்பாக இறை பக்தியிலும் இறை நம்பிக்கையிலும் அவர் முன்னேறியிருந்தார். எல்லாவிதமான ஜபங்களையும் அவர் கற்றிருந்தார் என்று அவரது வரலாறு கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்த இழப்பை இந்த ஜபத்தின் மூலமாக அவர் நிறைவேற்றிக் கொண்டார் அல்லது நிரப்பிக் கொண்டார் என்றும் அவருடைய வாழ்க்கையானது கூறுகிறது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்வாறு எல்லா வகையிலும் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் உடலாலும் வாழ்வாலும் ஜபம் செய்த அல்போன்ஸ் அம்மா எதற்காக இவ்வளவு துன்பங்களை ஏற்றார் அல்லது இவருடைய வாழ்விலே எதற்கு இந்த துன்பங்கள் என்று நமக்குள்ளாக கேள்விகள் கேட்டுக்கொள்ளலாம். இன்னைக்கு நமக்குள்ள அந்த நினைச்சு பார்ப்போம், ஜபம் செய்கின்ற பொழுது என்னுடைய வாழ்விலே துன்பங்கள் மட்டும்தானே வருது, அப்புறமா எதுவுமே வரலையே, இந்த துன்பங்களை தருகிறதுக்காக நான் ஜபிக்கணுமான்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்டிருப்பீங்க. ஒரு சில வேளைகளிலே ஜபங்களே செய்யாமல் எத்தனையோ மக்கள் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவனே என்னுடைய எல்லாமாக இருக்கின்றவனே என்று முழங்கால் போட்டு நான் ஜபிக்கின்ற பொழுது எனக்கு மட்டுமே இந்த வேதனைகள் என்று நாம் பல வேளைகளிலே கேட்பது உண்டு. ஆனால் இவைகளெல்லாம் இறைவன் நமக்கு தருகின்ற நன்மைகள் அல்லது பிறருடைய வாழ்வுக்காக இறைவன் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்ற நேரங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். இந்த விவிலியத்தை எடுத்துக்காட்டாக கூறுகின்ற பொழுது நீதிமானாக இருந்த யோபுவனுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் இதுதான். அதாவது பிறந்த மீனியனாக இந்த உலகில் வந்தேன், பிறந்த மீனியனாகவே நான் சொல்வதற்காக விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு வாழ்வை தந்தார், அவரே எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவன் தந்தது இறைவன் எடுத்துக்கொள்ளட்டும் என்கின்ற ஒரு சிந்தனை. இந்த துன்பங்கள் வருகின்ற பொழுது இவைகள் மட்டும் இறைவனால் தரப்படுகின்றவைகள் அல்ல,
இறைவன் எல்லாவற்றையும் நம்மை தாங்கிக் கொள்ளுவார் என்பதையே யோபுவினுடைய புத்தகம் எடுத்து காட்டுகிறது. அதாவது அதே போன்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவார் 119:71 இறைவசனத்திலே, ஆண்டவரே எனக்கு துன்பம் விளைவித்தது என் நன்மைக்காகவே, ஆதலால் உன் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன், துன்பம் எனக்கு தந்தது என்னுடைய நன்மைக்காகவே, அதனால் ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவார். இதே போன்று பிறவியிலேயே பார்வையற்ற மனிதன் இவ்வாறு இருந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டபொழுது இயேசு கூறுவார், இது இவர் செய்த பாவம் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, இவர் வழியாக இறைவன் மாட்சிமை பெறுவதற்காகவே செய்திருக்கிறார் என்று யோவான் புத்தகத்திலே கூறுவார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஜெபம் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு துன்பங்கள் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது என்றால், இந்த துன்பங்கள் அல்லது இந்த வேதனைகள் தான் இறைவன் நமக்கு நன்மைகள் தருகிறார் என்பதனுடைய முதல் படி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் சிலுவைகள் தருகின்ற பொழுது இறைவன் நான் சுமப்பதற்காக விரும்புகிறார் என்கின்ற சிந்தனை அல்ல நமக்கு இருக்க வேண்டியது. இறைவன் என்னை ஆசீர்வதிக்கின்றார் ஒரு என்ற ஒரு சிந்தனையே நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதாவது ஒருமுறை இயேசுவோடு சேர்ந்து 6 மனிதர்கள் பயணம் செய்வதற்காக விரும்பினார்களாம். இந்த 6 பேரும் இயேசுவிடம் சென்று கூறினார்களாம், ஆண்டவரே உம்மோடு சேர்ந்து பயணம் செய்வதற்காக நாங்கள் விரும்புகிறோம், எனவே உம்மையை தொடர்ந்து வருவதற்காக நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று கூறினார்களாம். எனவே இயேசு என்ன செய்தார் என்றால், தன்னோடு கூட பயணம் செய்வதற்காக வந்த இந்த 6 பேருக்குமே ஒவ்வொரு சிலுவைகளை எடுத்துக் கொடுத்தாராம். இந்த சிலுவைகளையும் தூக்கி கொண்டு நீங்கள் என்னுடைய பின்னால் வாருங்கள் என்று இந்த சிலுவைகளையும் தூக்கி கொண்டு இவர்கள் இயேசுனுடைய பின்னால் சென்றார்கள். சிறிது தூரம் சென்றவுடனேயே ஒரு மனிதர் கூறினாராம், இந்த சிலுவையினுடைய நீளமானது மிக பெரிதாக இருக்கிறது, எனவே இந்த சிலுவையின் நீளத்தை நான் குறைத்துக் கொள்வதற்காக விரும்புகிறேன் என்று கூறினாராம். எனவே இயேசுவும் கூறினாராம், உன்னால் சுமக்க முடியவில்லை என்னால் சிலுவையின் நீளத்தை நீ குறைத்துக் கொண்டு அந்த சிலுவையும் தூக்கி கொண்டு என் பின்னால் வரலாம் என்று. சிறிது தூரம் மீண்டும் சென்றார்கள். சென்றபொழுது இந்த சிலுவையின் நீளத்தை குறைத்துக் கொண்ட மனிதன் மீண்டும் இயேசுவிடம் முறையிட்டான், என்னால் தூக்கி கொண்டு வர இயலவில்லை, இங்கேயே சிலுவையை போட்டுவிட்டு நான் திரும்பிச் செல்வதற்காக விரும்புகிறேன் என்று. அப்பொழுது இயேசு கூறினாராம், இனியும் இந்த சிலுவை உனக்கு மிக பாரமாக இருக்கிறது, என்னால் அந்த சிலுவையினுடைய நீளத்தை மீண்டும் நீ குறைத்துக் கொள்ளலாம் என்று கூறினாராம். மீண்டும் அந்த சிலுவையின் நீளத்தை குறைத்துக் கொண்டு இவர்கள் எல்லோருமே ஒரு மலையை நோக்கி பயணம் செய்தார்கள். மலையின் அடிவாரத்தில் சென்ற பொழுது அந்த மனிதர்கள் எல்லோருமே இயேசுவிடம் கேட்டார்களாம், இனி எங்கு செல்ல வேண்டும் என்று. பொழுது இயேசு கூறினாராம், இந்த சிலுவைகளை எல்லாமே சுமந்து கொண்டு இந்த மலையின் உச்சிக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது சிலுவையின் நீளத்தை குறைத்துக் கொண்ட அந்த மனிதர் மீண்டும் சொன்னாராம், இந்த சிலுவையும் தூக்கி கொண்டு இந்த மலையை நோக்கி என்னால் மலைக்கு மேலாக ஏற முடியாது, எனவே இது மிக பாரமாக இருக்கிறது, இதை இரண்டாக பிரித்துக் கொள்வதற்காக விரும்புகிறேன் என்று கூறினாராம். எனவே இயேசு கூறினாராம், உன்னுடைய விருப்பம்படியே நீ செய்து இதை தூக்கி கொண்டு வா என்று கூறினாராம். இறுதியாக எல்லா மக்களுமே மலையின் உச்சி அடைந்தார்கள். இந்த மலையின் உச்சியிலிருந்து மறு இடத்திற்கு செல்ல வேண்டும். இந்த இரண்டு இடத்திற்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, அங்கு தீயானது கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. எனவே இயேசு கூறினாராம், உங்களுடைய கையில் இருக்கின்ற சிலுவைகளை இந்த இரண்டு மலைகளுக்கும் இடையே போட்டுக்கொண்டு இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று. சிலுவையினுடைய நீளத்தை குறைக்காதவர்கள் இந்த மலைக்கு இடையிலே இந்த சிலுவையை போட்டுக்கொண்டு இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திற்கு சென்றார்கள். யார் சிலுவையினுடைய நீளத்தை குறைத்தாரோ அவருக்கு அந்த மலையை தொடர்பு படுத்துகின்ற அளவுக்கு சிலுவையினுடைய நீளம் குறைவாக இருந்த காரணத்தினால் எரிகின்ற நெருப்பிலே விழுந்து அந்த மனிதன் தன்னுடைய வாழ்வை இழந்து விட்டான் என்று ஒரு கதையாக கூறுவார்கள். அன்பானவர்களே, இன்றும் நம்முடைய வாழ்வில் ஏராளமான சிலுவைகள் உண்டு. அல்போன்ஸ் அம்மாள் தன்னுடைய வாழ்வில் கிடைத்த சிலுவைகளை முழுமையாக சுமந்தவள். சிலுவைகள் வேண்டாம் என்று ஒருபோதும் அவர் சொன்னதில்லை. என்னுடைய சிலுவைகளை மட்டுமல்ல பிறருடைய சிலுவைகளையும் சுமப்பதற்காக நான் விரும்புகிறேன், என்னுடைய சிலுவைகள் மட்டுமல்ல பிறருடைய சிலுவைகளையும் நான் சுமப்பதற்காக விரும்புகிறேன், இந்த சிலுவைகள் சுமந்து முடிகின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி என்பது அளவிட முடியாதது அல்லது வார்த்தைகளால் வருணிக்க முடியாது என்று அல்போன்ஸ் அம்மாள் கூறியிருக்கிறாள். எனவே அல்போன்ஸ் அம்மாவுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமாகிய சிலுவைகளை ஒருபோதும் வேண்டாம் என்று நாம் சொல்லாமல், சிலுவையினுடைய நீளங்களை குறைக்காமல், சிலுவைகளை அவ்வாறாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவரே
எனக்கு அருளை தாரும் என்று நாம் ஜெபிப்போம். இன்று நாம் சுமக்கின்ற சிலுவைகள் சில வேளைகளிலே குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் தொலைகளாக இருக்கலாம், பிள்ளைகள் மூலமாக வருகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், ஆன்மீகமில்லாமல் பல மோசமான வழிகளிலே செல்கின்ற குடும்ப சூழல்களாக இருக்கலாம். இவைகள் எல்லாமே நாம் இன்று சுமக்கின்ற சிலுவைகள். இந்த சிலுவைகள் நாம் முழுமையாக சுமப்பதற்கு ஆண்டவரே எனக்கு அருளை தாரும் என்று நாம் ஜெபிப்போம். புனித அல்போன்ஸ் அம்மா ஜெபத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்வை உயர்த்தி கொண்டார். இன்று நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் ஊற்றாக இருக்கின்றார். இந்த ஊற்றாக இருக்கின்ற புனித அல்போன்ஸ் அம்மாவினுடைய பரிந்துரையை நாடி ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இறைவனே எனக்கு அருளை தாரும் என்ற சிந்தனையோடு நாம் இந்த திருப்பலையிலே தொடர்ந்து மன்றாடுவோம். அன்னை அல்போன்ஸ் அம்மாவின் மூலமாக அவருடைய பரிந்துரையின் மூலமாக ஏராளமான நன்மைகள் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய மறைமாவிடத்திலும் பங்கிலும் ஏராளம் நடைபெறுவதற்கு இறைவனுடைய நன்மைகளையும் ஆசீரை வேண்டி இறைவனிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் நேரம் மகிழ்ச்சியுடன் பக்தியுடன் நின்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் என்று வேண்டிக் கொள்வோம். மீட்பின் செய்தியை உலகில் பறைசாற்ற சீடர்களை நியமித்த ஆண்டவரே, திருச்சபையினத்தின் தலைவராகிய மார் பிரான்சிஸ் திருத்தந்தை மீதும், எங்கள் சபையின் தலைவர் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் உயிர் பேராயர் மீதும், எங்கள் மர்மா மடத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயர் மீதும், எங்கள் தலைவர் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் ஆயர் மீதும், மரத்துண்டு தலங்களில் பணியாற்றும் அனைவர் மீதும் தூயாவின் குடைகளை ஏராளமாக பொழிந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என மொழிந்த ஆண்டவரே, நற்செய்தி பேர்களுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து உமது உண்மைக்கு சான்று பகர எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். எங்கள் தந்தையாகிய மாத்தோமாவின் முன்மாதிரியை பின்பற்றி உம்மரன் சகோதரருக்கு தயாரான வரை போதர்களை இந்திய நாட்டிற்கு தந்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் பணிபுரிவோர் அன்பு மற்றும் சேவையின் தூதர்களாய் விளங்க தூயாவின் கொடைகளை ஏராளமாக பொழிந்தள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். திரளான மக்கள் மனம் திரும்பும் பொருட்டு உம் பலியுடன் தங்கள் வாழ்க்கையை பலியையும் ஒப்பு கொடுக்க துன்புறுவோர்கள் வலிமை பெறுமாறு உமது அருளை அவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நல்லாயனாகிய இறைவா, திருச்சபையை நல்ல முறையில் வழிநடத்தும் பாப்பரசர் ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவரையும் திடப்படுத்தி பரிசுத்தத்தில் அவர்களை ஆழப்படுத்த வேண்டுமென்றும், எங்கள் குடும்பங்களிலிருந்து தேவ அழைத்தல் வர வேண்டுமென்றும் புனித அல்போன்சா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தை இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். சிறப்பாக பெற்றோர் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் என அனைவரையும் ஆசீர்வதிக்கவும், படிப்பிலும் அவர்கள் செய்கின்ற வேலைகளில் சிறப்படையவும் புனித அல்போன்சா வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கின்ற இறைவா, எங்கள் உடல் உள்ள நோய்களிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்றும், குறிப்பாக எங்கள் குடும்பங்களிலும் மருத்துவமனைகளிலும் பலவித நோய்களால் துன்பப்படுவோர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்களுக்கு நீரே மருத்துவராக இருந்து அவர்களை தொட்டு குணமளிக்க வேண்டும் என்று புனித அல்போன்சா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தியருளும். எங்கள் குடும்ப பிரச்சனைகள் மாறவும், கெட்ட பழக்க வழக்கங்கள் எங்கள் குடும்பங்களிலிருந்து மாறவும், எங்கள் குழந்தைகளுக்கு திருமண தடைகள் நீங்கவும், குழந்தைகள் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை வரம் அளித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித அல்போன்சா வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, எங்கள் இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையில் தீய நடத்தைகளை விட்டு விலகவும், இறை விசுவாசத்தில் வளரவும், ஜப வாழ்க்கையில் ஈடுபடவும், பிறருக்கு நன்மை செய்யும் ஆர்வம் அதிகரிக்கவும், தேவையான தெய்வீக பாதுகாப்பை அளித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று
புனித அல்போன்சா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நல்வழி காட்டியான இறைவா, எம் பங்கிற்கென புதிய ஆலயம் ஒன்றை கட்டி எழுப்பும் எங்கள் நீண்ட நாள் ஆசையை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீரே அதற்கு வழிகாட்டவும் அம்முயற்சியை எடுக்கின்றவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கவும். மேலும் ஆலயம் கட்டுவதற்கான இடம், நிதி மற்றும் பொருள் தேவைகள் பூர்த்தியாகி விரைவில் ஆலய வேலையை ஆரம்பித்து முடிக்க தேவையான அருள் வளங்களை பொழிய வேண்டும் என்று புனித அல்போன்சா வழியாக ஆண்டவர் எம்மை மன்றாடுகிறோம். நாமநேர் நம்மை நம்மளோருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் துயாவிக்கும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எல்லாம் அல்ல இறைவா, உமே நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம். உமதாருள் வரங்களால் எங்களே நிரப்பியருளும். உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உம்முடைய அருளும் ஆசிய உமது கருணை பெருக்கால் நேர் தெரிந்தெடுத்த உம்மந்தையான மக்கள் அனைவருடையவும் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்பிற்கும் காரணமாவதாக. தந்தே மகன் துயாவி ஆகிறைவா என்றென்றும். ஆண்டவரே ஆசீரடித்தருளும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கை வைத்தில் காத்தல வணங்கி ஆசீரை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே எல்லாம் அல்ல இறைவா, உம்முடைய மெஸ்ஸியா கொடும் பாடுகள் பட்டு மீட்டுக் கொண்ட மந்தையாகிய கத்தோலிக்கா திருச்சபை உம்முடையதே. இறையல்பில் உம்முடன் ஒன்றாயிருக்கும் தூயாவியினருளால் உண்மையான குறித்த நிலைகள் கைவைத்தல் வழியாக வழங்கப்படுகின்றன. விசுவாசிகளுக்கு ஆன்மீக பணிபுரிய தூய சபையாகிய உடலில் சிறந்த உறுப்புகளாக எளியோரும் வலுவற்றோருமான எங்களை நீர் உமது கருணை பெருக்கினால் தகுதியுடையோராக்கினீர். ஆண்டவரே, உமது அருளால் எங்களை நிரப்பி உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உம்முடைய இரக்கமும் அருளும் எங்கள் மீதும் நீர் தேர்ந்தெடுத்த இம்மக்கள் மீதும் இருப்பதாக. கருணை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உமை எங்களுடன் ஒப்புரவாக்கும் நீதி நிறைந்த அற்செயல்களால் வாழ்நாள் முழுதும் உமே தகுந்தவாறு மனமகிழ செய்ய எங்கள் மேல் அருள் கோர்ந்தருளும். உமக்கிடை விடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களே தகுதியுடையோராக்கியருளும். தந்தை மகன் துயாவி ஆகிறைவா என்றென்றும். திருமுழுக்க பெற்று வாழ்வின் அடையாளத்தால் முத்திரடைய பெற்றோர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் இம்மறை பொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரில் திடமாய் நம்பிக்கை வைத்தே கண்ணே மறியாமே
பணிவுடன் நிலைத்திடுவோ. புனிதமமிப்பலையில் ஆதியிலே போலிந்தேற்று ஆவே நாமே முதலிந்தோதர்களே அனைவந்த நண்பர்களே உலகம் அமைதியுட நீங்கள் ஜெபித்திடுவே. அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீர் ஆமீன் ஆமீன். மலை சாட்சியருடனும் முக்தர்கள் தம்முடனும் மாத்தோமா தனையே நினைவோமிப்பலையில் வல்லவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்ற சர்வேஸ்வரனும் படைப்புகளாகிய முதல் முதலாக ஒரே ஆண்டவருமான ஈசோ மிஸ்ராவில் விசுவசிக்கின்றோம். இவர் இவர்களெல்லாம் பிதாவின் ஆனால் படைக்கப்படாதவரே. இவர் மெய்ய கடவுள் மெய்ய கடவுள் பிதாவுகளை பொருளானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டனாகவும் நம்மீட்புக்காகவும் மீண்டவர்களுக்கான கண்ணிகள் உடலெடுத்து மனிதரானார். பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மனுஷடக்கம் செய்யப்பட்டார். நடத்தியிருக்கின்றோம் அனைத்திற்கும் ஆண்டவராம் இறைவன் தமது புகழ் பாடவுமே வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதான நம்முடனே பிதா பிதாக்களும் ஆயர்களுமான நம் தந்தையர்கள் குருக்கள் தியாகோன்கள் ஆகியோர் துறவியர் நம் பெற்றோர் பிள்ளைகள்
சகோதர சகோதரிகள் ஆகியோரை நினைவிற்கொண்டு மன்றாடுங்கள். மிஷியாவின் நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மிஷியாவின் அருளால் இப்படி நமது உதவிக்கும் மீட்புக்கும் பின்னரசில் முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே ஆசீர் அழைத்தருளும் என் சகோதரர் சகோதரிகளை இத்திருப்பிலி என் கைகள் வழியாக நிறைவேறும்படி நிறங்கள் மீது பொழிந்த நிறைவான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது மெசியாவின் திருவுடல் திரு ரத்தமரை பொருள்களின் பணியாளராய் எளியோரும் பாவிகளும் ஆயிருந்த எங்களை உமது இரக்க மிகுதியால் கனிவுடன் தகுதியுடையோராக்கினீர். நிரழைத்த இக்கொடையை மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடு நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று நாங்கள் உமக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் சமாதானம் உங்களுடனே. சகோதர சகோதரிகளே, மிஸ்யா நண்பில் நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மனத்தீருடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணியுடன் நின்று இங்கே நிறைவேற்றப்படுவற்றை உற்று நோக்குங்கள். பயபக்தியூட்டும் மறைபொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தழைத்தபடியும் மன்றாட தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணக்கி எழுப்பி அமைதியாக ஒரே இனத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. திருவருளும் தந்தை இறைவன் இறையன்பும் தூயாயின் நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும் உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டு உன்னத விண்ணுலகை மாவிரதா ஈசா தியாகோ வந்தவரே இறைவாழ்வாண்டோர் வந்தவரே இருமுன்னிலையில் உயர்த்துகிறோம். வாண்டவரா இறைவருக்கு பலியர்ப்பேற்போமாவது தகுதியுமா நீதியுமாவது தகுதியுமா. தந்தை மகன் துயாவியாக இறைவா, உமது மாட்சி மிகவும் ஒரு இறைமையின் ஆராதனையக்குரிய திருப்பெயருக்கு எல்லா உதடுகளிலிருந்து புகழும் எல்லா நாவுகளிலிருந்து நன்றியும் எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்தும் உரியனவாக்குக. ஏனெனில் நீர் உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனித இனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானோர்களின் ஆயிரங்களும் வானதூதர்களின் பத்தாயிரங்களும் மாட்சி நிரம்பி உம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்பு தன்மையரும் உரிவிலிகளுமான வான்படைகள் உமது திருப்பெயரை போற்றுகின்றனர். துயோரும் உரிவிலிகளுமான கரூபுகள் சராபியங்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உமை ஆராதிக்கின்றனர். இறைமன் நிலையில் மிகு குரலில் இடையே
புகழ்கீதம் இசைக்கின்ற ஒரு சேர கடவுள் நித்திய வாழ்க்கை வானோடு போகிறே வாழ்த்துகள் பின்னகாணிகளுடன் சேர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமிழ் மறைந்திருக்கும் ஆத்மதனையனும் உமோடு சரி நிகரானவரும் உம்மிடமிருந்துள்ள ஒளியும் உமது உள்ளுண்மையின் சாயலுமான வார்த்தையான இறைவனையும் நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உமோடு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் உருவேற்று புத்தியும் விவேகமுள்ள மரணமில்லாத ஆத்மாவுடனும் இறப்புடைய உடலுடனும் முழு மனிதனாக பெண்ணிடம் பிறந்தார். சட்டத்துக்குட்பட்டோரே மீட்க சட்டத்துக்குள்ளானார். எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய இம்மறை பொருளை திருமுன்னிலையில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, உமன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போலே அவருடைய திருப்பாடுகளின் நினைவே நாங்கள் கொண்டாடுகிறோம். தாம் ஒப்புவிக்கப்பட இருந்த இரவில் ஈசா தம்மாசற்ற திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி ஆராதனையக்குரிய தந்தையே, கும்பக்கம் கண்களே உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பிட்கப்படும் என்னுடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கோரி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அழைத்து கூறியதாவது, இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடம்படிக்கையின் என்றத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவராக இறைவா, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டது போல் எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோருமாகி இவடியார்களும் திருமுன் ஒன்றாக கூடியுள்ளோம். கைமாறளிக்க இயலாரும் பெரும் கொடைகளை நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறீர். உமது இறை வாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு
നീരേ ഞങ്ങൾ മനിത ഇയൽവു കൊണ്ട് വീഴ്ചയുറ്റ ഞങ്ങളെ കൈതൂക്കി വിട്ടീർ. വാഴ്വിഴന്ന് ഞങ്ങളെ വാഴ ചെയ്തീർ. ഭാവികളാകി ഞങ്ങൾ കടൻകളെ മന്നിത്തു ഞങ്ങളെ പുനിതപ്പെടുത്തിനീർ. ഞങ്ങൾ പുത്തിക്കൊളി തന്തീർ. ഞങ്ങൾ പകൈവറുകളെ തുറക്കടിത്തീർ. ഉമദാസിയെ ഏരാളമാക്ക പൊഴിന്ന് ഞങ്ങൾ വലുവറ്റ ഇയൽവയം മാൻപുറ ചെയ്തീർ. നീർ ഞങ്ങളെ കളയത്ത എല്ലാ ഉദവികൾക്കും ആസ്യകൾക്കുമാകെ താങ്കളുമൊക്കെ പുകഴും വണക്കമും നന്റിയും ആരാധനയും ചെലുത്തുകറും. ഇപ്പോഴതും എപ്പോഴതും എന്തെന്തും നിങ്ങൾ മനതുകൾ ജപിയുങ്കൽ സമാധാനം നമ്മുടനെ ആണ്ടവരെ എല്ലാം മലയിറവ മുതന്മേ കുരുവും തിരുച്ചപാനയത്തിൻ തലവരും ആക്ഷിയാളരുമാന് റോമിലിരക്കും മാർ ഫ്രാൻസിസ് തിരുത്തന്തയ്ക്കാകവും ഞങ്ങൾ സഭയിൻ തലവരും തന്തയുമാകിയ മാർ ജോർജ് പേരായിരക്കാകവും മറൈമാ നിലത്തിൻ തലവരാകിയ മാർ സൂസൈ പേരായിരക്കാകവും മറൈമാവട്ടത്തിൻ തലവരും തന്തയുമാകിയ മാർ ജോർജ് രാജേന്ദ്രനായിരക്കാകവും പുനിതകത്തോലിക്ക തിരുച്ചപാനേത്തർക്കാകവും കുരുക്കളാക്ഷിയാളുകൾ അധികാരികളാകിയവർക്കാകവും ഈ പലിയെ ഏറ്ററുളം. ഇറൈവാക്കിനാർ തിരുദൂതറുകൾ മറൈ സാക്ഷിയർ തുതിയറാകിയോരിൻ വണക്കത്തിർക്കാകവും ഉമത് മുന്നിലയിൽ ഊന്നുകളായിരുന്ന നിർമ്മയാനവരുകളും തൂയവരുളുമാകിയ മറൈ തന്ത്രൾ അനേവർക്കാകവും ഇപ്പലിയെ ഏറ്ററളും. കവലയുറുവാർ തുൻപപ്പെടുവാർ ഏഴയാർ തുയരുവാർ നോയിട്ടോർ ഇടുക്കൺപെടുവോർ ആകിയോർ അനേവരുക്കാകവും മതവേരാളങ്ങളെ വിട്ടു ചെണ്ട ഇറന്തോർ അനേവരുക്കാകും മുതിരകത്തെ നമ്പിക്കയുടൻ എതിർ നോക്കും ഈ മക്കൾക്കാക തകുതിയേറ്റങ്ങൾക്കാക ഈ പലിയേ ഏറ്ററള. ആണ്ടവരാഖി ഇറൈവ നീർ ഞങ്ങൾക്ക് കർപ്പിച്ചതുപോലെ മാസറ്റ പുനിതമാന ഈ പലിപീഠത്തിലും അത് മെസ്സിയാവിനുടലെയും രക്തത്തെയും നാങ്ങൾ ഒപ്പുകൊടുക്കോം. ഇന്ന നിലവ് കൊണ്ടാട്ടത്തിൻ പോതി ഇറൈവനെന്തായാം കന്നിമരിയ മറ്റു ഉമക്കുകുന്തോരായി വിളങ്ങിയ നേർമയാളുകളും തൂയോറുകളും ആന തന്തേരിൻ പുനിത നിലവാനത് ഉമത് ചൊല്ലർക്കരി അരുൾ പെരുക്കാലങ്ങളിൽ ഇട ചെയ്തരുളും. വാഴ്നാൾ മുഴുതും അത് അമേദിയും സമാധാനമും ഞങ്ങളെ കളിത്തരുളും. നീറൊരുവരെ ഉണ്മയാന ഇറൈ തന്തയ്യന്റും അൻപു തിരുമകൻ ഈസ്വാമിസ്യാവെ നീരെ അനുപ്പിനീരന്റെ ഉലക മക്കൾ അനേവരും അറിവാറുകളാകെ ഞങ്ങളാണ്ടവരും ഇറൈവനുമാകിയ മെസ്സിയാവന്ത് വാഴ്വളയ്ക്കും നർച്ചെയ്തി വഴിയാകെ ഇറൈവാക്കിനർ തിരുത്തുതർകൾ മറൈ സാക്ഷിയർ തുതിയർ മറൈവലുനർ ആയർകൾ കുരുക്കൾ തിരുത്തൊണ്ടറുകൾ ആകിയോരുക്കും തിരുമുഴുക്കൻ ഉയരുള്ളതും ഉയരളിപ്പതുമാണ് അടയാളത്താൽ മുദ്രയിടപ്പെട്ട് തൂയ കത്തോലിക്ക തിരുച്ചവയൻ മക്കളാണ് അനേവരുക്കും തേവയാന തൂയ വാഴ്വിൻ വഴിയെ കർപ്പിത്തരുളിനാരെന്നും മക്കൾ അനേവരും അറിവാറുകളാകെ ആണ്ടവരെ എളിയോരും വലുവറ്റോരും തുൻപുരുവോരുമാകിയ വടിയാറുകളും നീർവഴങ്ങിയ മുൻമാതിരിയെ പരമ്പരയാക പിൻപറ്റി ഇപ്പോഴതും പേരാലൊന്റെ കൂടിയും അത് തിരു മുൻനിർക്കോം. ഞങ്ങളാണ്ടവരും മീട്ടുമാകിയ സ്വമിസ്യാവിൻ തിരുപ്പാടുകൾ ഇറപ്പ് അടക്കമുയർത്തെഴുതലാകിയവറ്റിൻ മാക്ഷിമിക്ക ഭയഭക്തിക്കുരിയ പുനിതമിക്ക ഉയരളിക്കവല്ല ഈ ദൈവിക മറൈപ്പൊരുളെ ഞങ്ങൾ മകിഴ്വുടൻ നിലവ് കുറവും പോറ്റവും നിറൈവേറ്റവും ചെയ്കറോം. ആണ്ടവരെ ഉം തോയാവി എഴുന്നരുൾ വരാകേ. നിങ്ങൾ ഭക്തി വണക്കത്തുടൻ മൗനമാക മന്ത്രാടുങ്കൽ സമാധാനം ഉടനേ. ഉമ്മടിയാർകളിനെ തിരുപ്പലിയിൽ അവർ വന്നുറയുന്നു ഇതിനെ ആശീർവദിച്ചു പുനിതപ്പെടുത്തുവാരാകേ. ഇത് ഞങ്ങൾ കടൻകളിൻ പുറത്തലക്കും പാപങ്ങളിൻ മന്നിപ്പിക്കും ഇറന്തോർ ഉയർത്തെഴുതലിൻ മേലാന നമ്പിക്കയ്ക്കും ഉമ്മയെ മകിഴ്വിത്ത അനേവരോടും ചേർന്ന് പിണ്ണരസിൽ പുതുവാഴ്വക്കും കാരണമാവതാകെ. ആണ്ടവരാഹി ഇറൈവാ ഞങ്ങൾക്കാക നിർവഹത്ത മേന്മയും മിക്ക വിയപ്പുക്കുരിയ മീട്പിൻ തിട്ടത്തെ മുന്നിട്ട് താങ്കളുമയുടെ വിടാമൽ പുകഴ്കോം. ഉമ്മുടേ മെസ്സിയാവിൻ വിലയമതിക്കയില രക്തത്താൽ മീട്കപ്പെട്ട തിരുച്ചവയിൽ താങ്കൾ മകിഴ്ചിയുടനും നമ്പിക്കയുടനും ഉമക്കു നന്ദി ചെലുത്തുകോം. തിരുമികവും പെയരേ ആരാധിക്കുന്നോ പുകഴും വാക്ഷിമയും
நன்றியும் கீர்த்தனையும் இறைவா நாங்கள் அழைக்கின்றோ என்றும் என்றென்றும் கடவுளே உமது பேர் அன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உடன்படிக்கை பேழையின் நிலையற்ற கூடாரத்தில் தலைமை குருவான ஆர்வன் ஒப்பு கொடுத்த தூபம் போல எங்கள் மன்றாட்டுகளும் தூபவுமே மகிழ்வுப்பதாக தந்தை மகன் துயாவியாக இறைவாயன் என்றும் ஆண்டவராக இறைவா பாவ மாசுகளை கழுவி உமது அன்பின் தூய நறுமணத்தால் என்னை நிரப்பி அருளும் வழிதவறையா எங்களை தேடி கண்டடைந்த நல்லையாயனே எனக்கு தெரிந்தவையும் தெரியாதவையும் ஆகிய என் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும் ஆண்டவராக இறைவா உமது மகிமை மிக்க புனித பலிபீடத்தின் முன் நிற்கும் இத்திருப்பணியாளரே நறுமணத்தால் நிரப்பி அருளும் ஆண்டவராக இறைவா உமது இரக்கத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் இம்மக்களை நறுமணத்தால் நிரப்பி அருளும் ஆண்டவராகி இறைவா திரு கல்லறையின் சாயலும் உமது அரியணையுமான இப்பரிபீடத்தையும் பாவ மன்னிப்பளிக்கும் திரு உடல் திரு இரத்தத்தையும் நறுமணத்தால் நிரப்பி அருளும் ஆண்டவரே ஆசீர் அழைத்தருளும் எங்கள் ஆண்டவராகிய இறைவா நாங்கள் தகுதியற்றவர்கள் நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள் ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் உயரழைப்பதுமான இம்மறைப்பொருள்களே இந்த மறைப்பொருள்களிடம் உமது இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது எங்கள் ஆண்டவராகிய இயேசு மெசியாவே உமது திருப்பெயருக்கு புகழும் ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக வாழ்வுடையதும் வாழ்வழைப்பதுமாகிய இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது உலகனைக்கும் வாழ்வழைக்க வல்லது இதை உண்பவர்கள் மாறாகவே பாவம் மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுணர்வு பரமசியாகம் இஸ்வாமிசியாவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் துயாவின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் நம் மீட்பெறன் வளமதிக்கே எல்லா திருடல் திருத்தங்களின் மறைப்பொருட்களை நாம் அனைவரும் பக்தியுணக்கத்தோடு அணுகுவோம் மன துயிர்னால் வரும் நம்பிக்கையுடனும் குற்றங்குறைகளிலிருந்து விலகி பாவத்துக்காக மனம் வருந்தி சகோதர சகோதரின் தவறலை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இரண்டம் அருளைய பாமனிப்பியம் இருந்து மன்றாடுவோம் ோடித்திடுவோம் மனசாட்சி தூய்மை பெற செய்வோம் ஓடி
வெறும் பெயர்கட்டி பகைமை போக்கிடுவோம் ஆத்மாவின் மாசு பொருளை பாவினால் உம்மடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் தயவு கோர்ந்து மன்னித்தருளும். அதியுன்னத இறைவனாகி உம்மை விண்ணரசில் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து புகழ எங்கள் உதடுகளே தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவராகிய இறைவ, எங்களுக்குள்ளும் அது சமாதானமும் இதயங்களிலும் அது அமைதியும் நிறைவு செய்தருளும். எங்கள் நாவுகளும் அது உண்மையை எடுத்துரைக்கட்டும். எங்கள் வாய்களையே புதிய வீணகளாக்கி எரிய முதல்களால் உமக்கு புகழ் பாடும் பொழுது உமது சிலவே எங்களுக்கு பாதுகாப்பாயிருப்பதாக நீங்கள் ஜபிக்கும் போது வாறு ஜபியங்கள் என்ற அறிவுரை கோரி நேர் சீடர்களுக்கு கற்பித்த சிறந்த ஜபத்தை உம்மிடமிருந்தே பெற்றுள்ள மன உறுதியுடன் மீண்டும் சொல்ல எங்களே தகுதியுடையோராக்கி அருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களது தேவையானவை எங்களுக்கு தருளம். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்து தருளம். எங்களை சோதனையில் விடுவதாலேயும் ஆண்டவரே எல்லாம் அல்ல இறைவ, நல்லவரான முழு முதல்வரே, இரக்கம் நிறைந்த தந்தையே, உமது இரக்கத்தையும் தாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களை சோதனைகளில் விழவிடாதேயும் தீயாவேன் என்று அதன் படைகளிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரமும் உடையது இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். சமாதானம் உங்களுடனே. திவ்ய நற்கருணை தூயவர்களுக்குரியது. வாழும் இறைவனே போற்றுங்கள். எல்லா காலத்திலும் எல்லாவிடையிலும் அவரை இறக்கமும் எங்கள் மேல் இருப்பதாக.
ദിവ്യ നർക്കരുണ വഴങ്ങപ്പെടുന്ന നേരമാണ്. നേരത്തില് ദിവ്യ നർക്കരുണ മുതല് പന്തലിക്ക് വെളിയില് അടുത്ത ഗ്രൗണ്ടില് മൂന്ന് തന്തിയറുകൾ വരുവാറുകൾ. ഫ്രണ്ടില് അഞ്ച് തന്തിയറുകള് ഫ്രണ്ടില് പരസ്യയാകെ നിന്ന് നർക്കരുണി കൊടുപ്പാറുകൾ. പന്തലിന്റെ എൻഡില് നിപ്പാറുകൾ. മിഡിലില് നടുപ്പകുതിയിലും ഇരുപ്പാറുകൾ. അത് സ്റ്റെയർ കേസിനുടേ പക്കത്തിൽ തന്തേര് വരുവാൻ അത് സ്റ്റെയർ കേസിന് പക്കത്തിൽ വോളണ്ടിയേഴ്സ് അന്തന്ത ഇടങ്ങൾക്ക് കൂട്ടിയിട്ട് പോക വേണ്ടെന്ന് കേട്ടുകൊള്ളു. മുതലിൽ വരുന്ന തന്തേരുകളെ പിന്നാടിയിലേക്ക് കൂട്ടിയിട്ട് പോവാം. നമ്മേ വാഴവയ്ക്കും ഈശോമിശിഹാവിനരുൾ അവരത് കരുണയാൽ നമ്മ അനേവരിലും നിറൈവ് പെറുവതാകേ. Ah
അൻപുക്രിയ സഹോദര സഹോദരികളെ, പുനിതൽ പുൻസ ആലയത്തിനുടേ വെള്ളി വിഴാവ് തിരുവിഴാവിനുടേ ഇറുതി നാളില് ഇങ്ങെ വരിക തന്ന് തിരുപ്പലിയിൽ കലർന്നുകൊണ്ട് ജപിച്ച ഉങ്ങൾ അനേവരെയും വാഴ്ത്തുകയും ഉങ്ങൾക്ക് നന്ദി ചെലുത്തുകയും
இந்த திருப்பலியில முதன்மை ஏற்று நடத்திய பேரருள் தந்தை மாத்தியு குழிஞ்சாலில், பேரருள் தந்தை ஜோஸ் முட்டத்து பாடம், பேரருள் தந்தை ஆண்டனி ஜோஸ், பேரருள் தந்தை லூக்கா கொல்லம்பரம்பில் சிஎம்ஐ, பேரருள் தந்தை ரோபின் குழிகோடில் ரோபின்ஸ் குழிகோடில், பேரருள் தந்தை பீட்டர் கிழக்கேயில், பேரருள் தந்தை ஜேக்கப் வெள்ளரிங்காட், பேரருள் தந்தை மாத்யூ முளங்காசேரி, அருள் தந்தை சஜி இளம்பாசேரி, அருள் தந்தை மிஜோ புத்தன்புரைக்கில், அருள் தந்தை ஜோப் கிழக்கேபுரம் சிஎம்ஐ, அருள் தந்தை ஃபெலிக்ஸ் நாதன், அருள் தந்தை ஜினோய் தொட்டியில், இவர்களுக்கும் இன்றைய தினத்தில் இங்கே வருகை தந்திருக்கும் பேரருள் தந்தை கிறிஸ்துதாஸ் அவர்களுக்கும், அருள் தந்தை ரோபின் குருமலில் அவர்களுக்கும், அருள் தந்தை அகஸ்டின் தலோடில் அவர்களுக்கும், அருள் தந்தை பிரின்ஸ் மாலியில் அவர்களுக்கும், அருள் தந்தை ஜோமோன் மங்களமடம் அவர்களுக்கும், அருள் தந்தை செபி மணிமலக்கண்டம் அவர்களுக்கும், அருள் தந்தை லின்ஸ்லால் மங்களத் அவர்களுக்கும், அருள் தந்தை ஜஸ்டின் செருவேலில் அவர்களுக்கும், அல்போன்சா ஆலய சார்பாக இதயம் கண்ட நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மேலும் இங்கு வருகை தந்திருக்கும் அருள் கன்னியர்கள் கோட்டார் மறை மாவட்டம், தக்கலை மறை மாவட்டம், மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கன்னியர் இல்லங்களிலிருந்து பங்குகளிலிருந்து வருகை தந்திருக்கும் அருள் கன்னியர்களுக்கும் அருள் சகோதரர்களுக்கும், பல்வேறு பங்குகளைச் சேர்ந்த இறை மக்கள் அனைவருக்கும், அல்போன்சாவினுடைய பக்தர்களாக இங்கு வருகை தந்திருக்கும் மதசார்பன்றி இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் இதயம் கண்ட நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த திருத்தலத்தினுடைய விழாவினுடைய இறுதி நாளில் இங்கு ஜபிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இறைவன் ஏராளமாக ஆசீர்வதிக்கிறது. இன்னும் பல நிகழ்ச்சிகளில் அனைவரும் கலந்து கொண்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருப்பலியை முடிஞ்ச உடனே புனித அல்போன்ஸ் சாமியினுடைய திருஸ்வரூபமும் திருப்பண்டவும் ஏந்தி இங்கு நின்னும் பவுனி ஆரம்பமாகி பொன்னப்பன் நாடார் கோளனியிலே குழந்தையேசு ஆலயத்தினுடைய முன் வந்து திரும்பி அல்போன்சா ஆலயத்துக்கு வந்து சேர்வார்கள். இந்த திருப்பயணத்தில் இந்த பவனியில் கலந்து கொண்டு இறையாசிரை பெற்றுக்கொள்ள அனைவரையும் அழைக்கிறேன். இதொரு பேரணி அல்ல, இதொரு ஜபத்தோடு நடத்துன ஒரு பவனியான பாடல் குழு இடையிடையில் வாகனங்களில் இருந்த பாடல்களை பாடிக்கொண்டிருந்த பாடல்களில் நீங்கள் உங்களுடைய கையில் இருக்கிற அந்த புக்கை பயன்படுத்தி பாடல்களை பாடி பிரின்ஸ் அல்போன்ஸ் சாமியுடைய புகழை பாடி நாம் இந்த பகுதியில் மட்டுமல்ல உலக அமைதிக்கும் நம்முடைய குடும்ப அமைதிக்கும் மக்களுடைய அமைதிக்குமாக ஜெபிச் இந்த பயணத்தை இந்த திருப்பயணத்தை இந்த பவுனியை நடத்தி இறையாசிரியை பெற்றுக்கொள்வோம். புனித அல்போன்ஸ் சாம நமக்காக பரிந்து பேசுகின்ற நாளில் நாமும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பவனியே திருப்பண்டமேந்தி இந்த பவனியில் தலைமையேற்று நடத்துபவர் நமது மறை மாவட்டத்தினுடைய குருகுல முதல்வர் பேரருள் தந்தை ஜோஸ் முட்டத்து பாடம் அவர்கள். ஜோஸ் முட்டத்து பாடம் என்ற பெயரை நீங்கள் கேட்கும்போது அல்போன்சாமியுமாக மிக நெருங்கியவரான முட்டத்து பாடம் குடும்பம் ஆன அல்போன்சாமியுடைய அல்போன்சாமியுடைய பிறந்த ஊரே சேர்ந்தவரான. அதனால இந்த திருப்பண்டம் இங்கே நம்ம ஆலயத்தில் எடுக்கிற நேரங்களிலெல்லாம் அருள் தந்தையான அதையான நாம் தேர்ந்தெடுக்குக அருள் தந்தையே, அதுக்காக நான் அழைக்கிறேன். இன்னும் இந்த திருப்பவனிக்கு பிறகு இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும்
നേർച്ച ഉണവ് തയ്യാറാക്കിയിരിക്കുന്നത്. ഇങ്ങ് വരിക തന്നിരിക്കും അനേവർക്കും അത് തയ്യാറായിരിക്കുന്നത്. അത് തിരു പൗനി മുടിഞ്ച പുറകു ഇങ്ങ് വഴങ്ങപ്പെടുവാർകൾ അതെയും പകിർന്നു പോക വേണ്ടുമെന്നും കേട്ടുകൊള്ളുകേൻ. ഇന്നും 3 മണി അളവിലാണ് അടുത്ത തിരുപ്പലി നടയപ്പെടുന്നത്. ഇന്ന് നികഴ്വുകളിലെല്ലാം അനേവരും കലർന്നുകൊണ്ട് ഇറയാശീലെ പെറ്റ് ഇന്ന നാൾ നമ്മുടെ ഊരവരുടെയും വാഴവില് ഒരു മേന്മയാണ് ഇറയരുൾ നാളാകെ അമയിട്ടുമെന്ന് വാഴ്ത്തുകേൻ വണങ്ങുകേൻ. ഉങ്ങൾ അനേവർക്കും എന്നുടേ വണക്കത്തെയും നന്ദിയെയും ഉരുത്താക്കിക്കൊള്ളുകേൻ. മനുക്കുലത്തിൻ നമ്പിക്കാന മെസ്സിയാവേ, നാങ്ങൾ ഉൾക്കൊണ്ട തിരുവുടലും പരുഹിയ തിരുരത്തമും ഞങ്ങളെ തണ്ടനെ തീർപ്പക്കും വലുവിന്മയ്ക്കും ഉടനടമിന്മയ്ക്കും ഇട്ടുചെല്ലാമൽ കടൻകളിൻ പുറത്തിലക്കും പാവങ്ങളിൻ മഞ്ഞിപ്പക്കും ഉമത തിരുമുന്മാനത്തിടനക്കും ഉതവതാകെ അനേത്രക്കുമാണ്ടവരെ എന്റെ വാഴവേ കണ്ടടയുവോമാകെ നാങ്ങളും ഈ വരവേൽപ്പോമാകെ അഴിത്തെ പുകഴ്ചിക്കുറിയ പുഴുത ഉയരലിക്ക് വല്ല ഇരുത്തന്മേ വായ മറപ്പൊരുക്കളെ അനകി ഇവട്ടിൽ പങ്കുള്ളത് ഇവിടെ നാമനേവരും ഇവട്ടിന് വളരാണ് ഇവനക്ക് എപ്പോഴും മുഖ നന്ദിയും ജപിപ്പുമാകെ സമാധാന നമ്മുടനേ പുകഴും ആരാധനയും നന്ദിയും സെലുത്തുവത് എന്നേരം തകുതിയുമേ കാലം നീതിയുമാകും ഉമ്മത് വാഴ്വള്ളിക്ക് വലുതമാന വാർത്തിനുവേച്ചേ പുകഴും തുടയാന മറിയ പൊരുക്കളിൽ പങ്കുളം നാഹ്യ ഉമ്മക്ക് പുകഴും നന്ദി ഉണർത്തും കീതങ്ങൾ ഇടാമൽ പുകഴും പെൺപറ്റൊരാനയങ്ങളെ നീർ ഇരക്കത്തിനുണ്ട് ഉദിയുടെ ഒരാക്കിനെ തന്തേ മകൻ തുയാവിയാ ഇറൈവാ എന്റെ തന്നെയും പുനിതപ്പെടുത്തും നമ്മുടെ വിലമതിക്ക് ഏളാ ഉടലെ ഇരക്കത്തെയും പെറ്റുകൊള്ള നമ്മ ആണ്ടവരും ഇറൈവനും അരസരം മീട്പരമാൾ വഴി പോരുമാന മെസ്സിയ ഇരക്കത്തുടൻ നമ്മെ തകുതിരയറാക്കിനാർ ചിന്തനയിൽ സ്വൽസേകളാൽ തമ്മി മകിഴിക്ക് അവർ നമുക്ക് വരമരുൾവാറാക ആണ്ടവരെ നാങ്കൾ പെറ്റതും പരവതമാനെ വച്ചാറും ഇതിരക്ക പെരുക്കാലങ്ങൾ കടൻകളിൻ പുറത്തെളുക്കും പാവങ്ങളിൻ മന്നിപ്പുക്കും ഇറന്നോർ വീട്ടിൽ നമ്പിക്കും മിത്രം വാർവാളിന്റെ അറിവരോടും സേർന്ന് പിണര ശില്പത വാഴ്ക്കും വഴികാട്ടുവതാക അനേത്രക്കും ആണ്ടവരേ എന്നും പരലോകത്തിലിരിക്കുന്ന ഉമ്മടേയാർച്ചിക്കപ്പെടുവാജ്യം ഉമ്മടേ ചുക്കാൻ
തന്തയ്ക്കും മകനുക്കും തുയാവിക്കും മഹിമയുണ്ടാവതാകെ. പരലോകത്തിലിരിക്കുന്ന ഞങ്ങൾ പിതാവേ, നമ്മുടെ നമ്മുടെ രാജ്യം നീർ തുയവർ തുയവർ തുയവർ. പരലോകത്തിലിരിക്കുന്ന ഞങ്ങൾ പിതാവേ, വാനവും ഭൂമിയും ഉമ്മത മഹിമയാൽ നിറയുന്നുള്ളതല്ല. വാനകദൂതരും ഭൂവലകമാന്തരും നീർ തുയവർ തുയവർ തുയവർ. ആണ്ടവർ മെസ്സിയ വഴിയാല് ആവി കടവൾ തം കൊടികൾ അൻപു തന്നെ മുഴുമുതൽവർ നമ്മിൽ നങ്കു പൊഴിന്തുള്ള പരലോകത്തിൽ മഹിമയുറ ഇറൈവൻ നമ്മെ അഴൈത്തുള്ള അഴിയായിന്ന പേരുപര നമ്മെ നടത്തി ചെന്നുള്ള പാലം ചെയ്യോരുമേ എന്തരിലും വാഴ്വാരേ നാനും അവരിൽ വാഴ്വേനേ. നീതിപുതവേത്തൊരു നാ അവരെ ഉയർപ്പിപ്പി മുടിവില്ല വാഴ്വ വഴങ്ങിടുവേ മെസ്സിയ കൂറിയ വാർത്തയിവൈ. കൂറിയ പടിയെ പലിതനിലേ പങ്കടയോകളനൈവർക്കും ഇറൈവായാൽ മഴ പൊഴിയട്ടും ഇറൈവൻ തനി ഉടനെന്നാളും. മണ്ഡകവാഴ്വിൻ പാതകളിൽ വിണ്ണിൻ കൊടകൾ വേണ്ടുമവൈ യാവും തനിവോടു നൽകുകവേ ഇറൈവൻ നിറൈവായ വാഴ്വ വഴങ്ങും ദൈവീക തൂയ്മൈ തുലങ്കും മറൈപ്പൊരുളൈ കൈക്കൊണ്ടവകൾ യാവരിലും ആണ്ടവരരുൾ മഴ പൊഴിയട്ടും. സിലുവൈ ചിഹ്നം വഴിയായ മുദ്രയിൽ തെറ്റോരായിടുവ ഉടനടിയാകെ പവനി ആരംഭമാകും. അതുക്കു മുന്നൊരറിയിപ്പുള്ളത് അൽഫോൻസാമയുടെ ആലയം അടുത്ത ബിൽഡിങ്ങിനുടെ മേൽ നിലയിലുള്ളതാണ് അൽഫോൻസ ആലയം. അൽഫോൻസ ആലയത്തിക്കുള്ളേ പുനിത അൽഫോൻസാമയുടെ തിരുസ്വരൂപവും അൽഫോൻസാമയുടെ തിരുപ്പണ്ടവും അങ്ങേ
வச்சிருக்கிறது ஜபத்துக்காக. கேட்டின் பக்கத்தில் உள்ளது அல்போன்சாமியுடைய ஷ்ரைன் குறிசடி, அதில் நம்முடைய பரணிஞானத்தில் இருந்து நம்ம இங்கே கொண்டு வந்த நம்முடைய ஈ மாவட்டத்தில் உள்ள பங்குகளிலூடே பவனியாக கொண்டு வந்த திருஸ்வரூபமான இந்த சுரூபமான அல்போன்சாமியுடைய சுரூபமான இங்கே இருக்கிறது. நம்ம பவனியில் அல்போன்சாமியுடைய சுரூபம் ஏந்தியான பவனி நடத்துக. குருவானவர் திருப்பண்டவும் கையிலேந்தி ஆசீர்வதிச்சு கடந்து வருவார்கள். ஏற்று முன்ன சிங்காரி மேளம், அதுக்கு பின்னில் ஆயிட்டு குறிசு தடி குறிசு, அதுக்கு பின்னில் கொடிகள், கொடிகளுக்கு பின்னில் சில்வர் க்ராஸும், அதுக்கு பின்னில் கோல்டன் க்ராஸும், அதுக்கு பின்னில் ரெண்டு லைன் ஆயிட்டு அனைவரும் நீங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டு பவனி ரெண்டு லைன் ஆயிட்டு ரோடினுடைய ஒரு ஓரத்திலூடே போக வேண்டும். முத்துக்குடகள் காணிக்கையாக நேர்ச்சி ஆயிட்டதே எடுக்கதற்கு விரும்புபவர்கள் அங்கு போனால் முத்துக்குடகளை கையில் ஏந்தலாம். முத்துக்கொடகள் எல்லாம் சேர்ந்து வராமல் இடையிடையில் நிற்கிறதுக்காக வாலண்டியர்ஸ் சொல்லுனதே மத்துக்கொடைகளை ஏந்துவர்கள் அதை கேட்டு அதன்படி போக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புறப்படலாம். ஏற்றும் முன்னில் உள்ளவர்கள் முன்னோட்டு நீங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்களுடைய கையில் இருக்கின்ற புக்குகளை கையில் எடுத்தலாம். அந்த புக்குகளை பயன்படுத்தி நீங்கள் பாடலை பாடலாம். பாடல் குழு உடன் தன்னே பாடல் பாடுவார்கள். பவனி முன்பக்கம் பவனி முன்னோட்டு நீங்க வேண்டும். சிங்காரி மேளம் ஆரம்பமாயி முன்பக்கம் முன்னோட்டு நீங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பந்தலில் உள்ளவர்கள் இந்த நேருள்ள பாதையை ஃப்ரீயாக்க வேண்டும். இது ஒரு ஆசீர்வாதத்தினுடைய பயணமான தியாக சுடரான புனித அல்போன்சாவின் பாதையில் நாமும் தியாகத்தோடு இந்த பாடலை பாடி கடந்து போகும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறப்படுவார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஊரில் நம்மோடு சேர்ந்த இந்த ஊரில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நன்மைகளை விளங்கிக் கொண்டு அல்போன்சாமியுடைய வாழ்வு நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக அமையட்டை என்று ஜெபிச்சு கொண்டு அனைவரும் இதில் பக்தி ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முன்பகுதி முன்னோட்டு நீங்க வந்தோ நிறைவேற்ற வேண்டும் அம்மா, இறையாரோளும் வேண்டும் அம்மா, நடக்கவும்
நிரங்கள் தீராமோய்கள் தொலைந்து போகவும் நாங்கள் சோகத்தில் வாழவும்
போன்ஷாவின் புகழை பாடுவோம் நாம் தினமும் கூடுவோம் புவியினில் என்னாலும் மேன்மை காணுவோம் இறைவன் அன்பை கேட்கவும் மனிதநேயம் காக்கவும் இறைவன் அன்பை கேட்கவும் மனிதநேயம் காக்கவும் அவள் திருவடி பணிந்தே இசை நீட்டுவோம் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் அன்னையிடத்தில் பக்தியோடு வேண்டுவோம் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் அன்னையிடத்தில் பக்தியோடு வேண்டுவோம் புனிதை அல்போன்சாவின் புகழை பாடுவோம் நாம் தினமும் கூடுவோம் நாம் தினமும் கூடுவோம் மிகப்பெரிய மேன்மை அடைந்தாள் தூய தனது இதயத்தில் இறைவனையே அழைத்தாள் எளிய குடும்ப வாழ்வில் மிகப்பெரிய மேன்மை அடைந்தாள் தூய தனது இதயத்தில் இறைவனையே அழைத்தாள் தன்னை மறந்து மற்றவ துன்பத்தை தனக்கு வேண்டும் என்றே ஜபித்தாள் தன்னை மறந்து மற்றவ துன்பத்தை தனக்கு வேண்டும் என்றே ஜபித்தாள் நம்மையும் அன்னை மறப்பதும் இல்லை என் நேரமும் நமக்காக இறைவன் இடத்தில் இடைவிடாது